இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டோட பங்கு தெரியும். வேலூர்ல சிப்பாய் கழகம் நடந்துச்சா, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னா அப்ப எது சார் அப்படின்னா, அங்க ஒரிசாவில இருந்து இங்க வரைக்கும் இருக்கும். ஒரிசாவில இருந்து கேரளா வரைக்கும் இதான் மெட்ராஸ் மாகாணம். கர்நாடகாவில், கேரளாவில் இதெல்லாம் ஆந்திரா இதான் மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. ஒரிசாவில் சவுத் ஒரிசா மட்டும் ஃபுல்லாக இல்லை. வேலூர் கழகம் பார்த்துருப்போம் டீட்டெயிலாகவே. பார்க்காதவங்க வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒன்று, சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ பெரிய ஆளுங்க. தங்களை யார் உருவாக்குவாங்க? பணம் இருக்கிறவங்க தான் உருவாக்குவான். போர் அடிக்கும், ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது, அது தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கலான்னு உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலேயே இந்த சென்னை மாகாண ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனாங்களே, அந்த மாதிரி தீர்க்கறதுக்காக முத முதல்ல உருவாக்கின அமைப்பு வந்து சார் சென்னை சுதேசிய சங்கம். இதை உருவாக்குனவங்க யார் சார்னா, ஹார்லி, லட்சுமி நரசரச்செட்டி, சீனிவாச பிள்ளை இதெல்லாம். அப்புறம் இது போயிட்டுருக்கும். இதை வந்து சென்னை மகாஜன சபையோடு 1884 இணைச்சிருவாங்க. அப்புறம் இது உருவாக்குறாங்க. அது சென்னை மகாஜன சபையை தோற்றுவித்தவர் எஸ் ராமசாமி முதலியார், பி அனந்தச்சாருலு, ரங்கையா நாயுடு, சரியா? இது இவங்களோட ஆஃபீஸ் வந்து அண்ணா சாலையில் வந்து பத்திரிகை ஆஃபீஸில் இருந்து அங்கே நடந்திருக்கு. முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு தான் முதல் தலைவர். எதுக்கு? சென்னை மகாஜன சபைக்கு சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு வகிக்கிற, காங்கிரஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. 1930 என்ன போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டம் நடக்கும். 1920 காங்கிரஸில் இணைஞ்சு செயல்படுறாங்க. ஒவ்வொன்றும் கேள்வி, யார்? சென்னை மகாஜன சபை. 1930 என்ன போராட்டம் நடக்கும், உப்பு சத்தியாகிறம் சட்ட மறுப்பு இருக்கல்ல, அங்கங்கே நடக்கும். சென்னை ஏரியாவெலாம் நிறைய பேரை அடிதடிலாம் நடந்து காங்கிரஸை வந்து தடை பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் செயல்பட முடியாமல் தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாறி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்வாங்க. யார்? சென்னை மகாஜன சபை இருக்கிலே அவங்க செய்வாங்க. காதி கண்காட்சி நடத்தி அது மூலிமா அந்த சுதேசி வேட்கையை வந்து பரப்புவாங்க மக்கள்கிட்ட. ஏன்னா டைரெக்டாக போராட்டம் அப்படின்னா தடை போட்டுருவாங்க. அதனால் காதி கண்காட்சி நடத்துகிறேன். காதினா கையிலே துணி நெஞ்சு விற்கிறது, தக்கலின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட காதி கிராஃப்ட் இருக்கா, கையிலே துணி நெஞ்சு விற்கிறது, அது மாதிரி அதை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு அப்படியே நோட்டீஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி போராட்டம் நடக்குதுங்க, இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், வாங்க எழுத்து நின்று போராடணும் அப்படின்னு. அதுமாரி சுதேசிய பொருள் கண்காட்சி, சுதேசிய பொருள்னா அது நம்ம நாட்டு பொருள் கண்காட்சி, அது மூலமாக மக்கள்கிட்ட தேசப்பற்று உருவாக்குறாங்க. அப்புறம் இவங்களுடைய சபையில் 1896 காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, உரையாற்றார். 1896 அக்டோபர் 24 இப்போ எதுக்கு வந்தாருன்னு தெரில, பார்ப்போம். பொன் விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்துக்கிறார், ஓகேவா? ரைட். அடுத்தது வாவு சிதம்பரம் பிள்ளை, தெரியும் போகிறவங்களுக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், கோயம்புத்தூர் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. எதுக்குன்னா இந்த சுதேசி இயக்கம் நடக்குது இல்லையா, அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க நடத்தும் பொழுது, நம்ம நாட்டு பொருளை வாங்கணும், அயல் நாட்டு பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதான் சுதேசி இயக்கம். அப்போது நம்ம நாட்டு பொருளை நம்ம நாட்டு கப்பலில் எடுத்துகிட்டு போகலாம், எதுக்கு அவனோட கப்பலில் எடுத்துகிட்டு போகணும்? மெயினாக தமிழ்நாட்டில் துணிக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு வைடு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார், கப்பலை ஒன்று உருவாக்கி ஓட்டுவார். கடன் உடனே வாங்கிக்கலாம், நிறையா தடை பண்ணுவானுங்க, அது அதே மாரி ஓட்டுவார். நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு, சதியில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் கிடப்பார், 40 ஆண்டு ஜெயிலில் இருக்கார். அப்போ அங்கெல்லாம் செக்கு இழுப்பாங்க. செக்கு தெரியுமா, மாட்டு செக்கு, மாடு இழுக்கும், எண்ணெய் ஆட்டுறது, இதெல்லாம் எண்ணெய் கிடைக்கும், எண்ணெய் வித்துக்கள் எது, அது ஆயில் சீட்ஸ். ஆமணக்கா எடுத்தோன்னா ஆமணக்கு போயிட்டீங்க. சன்ஃப்ளவர்லாம் இப்போ வந்தது, அது நம்ம ஊரும் கிடையாது. கடலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம ஊரில் என்ன வேலைங்க, கடலை, எள்ளு, எள்ளெண்ணெய், எள்ளெண்ணெய் தானது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சாப்பாடு. அப்புறம் தேங்காய் நம்ம ஊரில் கிடைக்கிறது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சூரியகாந்திலாம் இப்போ அங்கேருந்து வந்தது, எங்கே யூரோப்பியன்லன்னு வந்துச்சுலேருந்து மரபணு மாற்றி கொண்டு வந்து இங்கே போட்டுட்ருக்காங்க.
அப்புறம் வேற இது போக ஆமணக்கு. ஆமணக்கு எதுக்கு? என்ன என்ன அது அது எதுக்கு யூஸ் பண்றீங்க? தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே. நம்ம ஊர்ல என்ன விளையுதுன்னு சும்மா டிவியை பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஊர ஜியாகிரபி படிச்சாச்சா? இன்னும் இல்லையா நீங்க? அதெல்லாம் ரைட் பாப்போம். எல்லாம் தமிழ் கிமிழ் எல்லாத்துலயுமே வந்துடும், எல்லாமே தெரிஞ்சிடும். அது வந்து மாடு வச்சுதான் எழுப்பாங்க. நடுவில் ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், மாடு வச்சுதான் எழுப்பாங்க. அவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு பெரிய மாவாட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. பொருள்கள் இருக்குல்ல, பொருள்கள் கையில் ஆட்டுவாங்கல்ல, அது மாதிரி அது மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம இழுக்க முடியாது, மாடு தான் இருக்கும். சக்தி இந்த பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கும், படம் தெரியுதா? இதோட என்ன பெருசா இருக்க, சிம்பிளா போட்டிருக்கான் எல்லாருக்கும். அதை வச்சு இவர இழுக்க வைப்பாங்க. வவு சிதம்பரனான்னு படமே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வரைக்கும் அதுதான் அவருக்கு வேலை, தூக்கி போட்டுருவாங்க. பாருங்க 1972 1872 மாத்திக்கணும். அதை ஒட்டப்புறாரத்தில் தமிழ் மெட்டீரியல் யார் யார் எடுத்தீங்கன்னா மாத்திக்கங்க. அதை ஒட்டப்புறாரத்தில் அவர் பிறந்த ஊர் கிராமம், இப்பெல்லாம் கிராமம் தான் எல்லாமே, சரியா? இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வரும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் வந்து வழக்கறிஞராக இருக்கார், லாயராக இருக்கார். சுதேசிய நெசவாளர் சங்கம் பாரதியிலே அறுத்திருக்கு. சங்கம்னா நிறைய பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு. நெசவாளர்னா யார்? துணி நெய்கிறவங்க. சுதேசினா நம்ம நாட்டு, சுதேசிய கூட்டுறவு அங்காடி. மற்ற பொருள்லாம் இது துணி விற்கிறது, மற்ற பொருள்லாம் விற்கிறதுக்கான தூத்துக்குடியில் ரெண்டையும் உருவாக்குறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இருக்கும், அதுக்கு என்னென்னு தேடணும். சுதேசிய கப்பல் நிறுவனம் உருவாக்குறாரு தூத்துக்குடியில், அங்கேருந்து கொழும்பு வரைக்கும், சென்னை ஸ்ரீலங்கா இருக்குல்ல அது வரைக்கும் போகிறதுக்காக உருவாக்குறாரு. அப்போ தான் தூக்கிடுவாங்க. வங்க பிரிவினை போராட்டம் நடக்குது, சூரத்தில் போய் கலந்துக்குவார். வங்க பிரிவினை போராட்டம்னா அது சுதேசி இயக்கம், சூரத் புலவில் உரம் போய் கலந்துக்குவார். தீவிரவாதிகள் குரூப்பு கூட சேர்ந்து வந்துடுவார். யார் யார் தீவிரவாதிகள் குரூப்பு? திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், இவங்களாம் ஒவ்வொரு ஸ்டேட்டு. நம்மளால் விட்டுட்டானுங்க பாருங்க, இவரும் கலந்துக்குவார். யார்? தமிழ்நாடுன்னு சொல்லாமல் விட்டானுங்க. சென்னை அப்படின்னு சொல்லலை, சொல்ல மாட்டானுங்க நம்ம ஆளுல. அது ஒரு பிராமணர் வேற இல்லைல்ல, இந்தியா ஃபுல்லாக இருந்து ஒரு பேர் வருதுன்னா பிராமணர் பேராக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் மற்றவங்க பேர் வரும். ரைட். தூத்துக்குடியில் பவள ஆலை வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கிறாரு. தேச துரோக வழக்கில் உள்ளதுக்கு போட்டு 40 வருஷம். அடுத்து சுப்பிரமணிய சிவா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, எல்லாமே கிராமம் தான் அப்போல்லாம். கிராமத்தில் எழுத்தாளர், இவர் பலமுறை கைது செஞ்சுருவாங்க 1908 22 வரைக்கும். 22 அவர் சாகரத்து மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுவார்? போய் அந்த நம்ம நாடு சுதந்திரம் வேணும், இந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் பண்ணுறான் அப்படின்னு தூண்டி விட்டுட்டு இருப்பார். அதனால் அப்பப்போ கைது பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு என்ன பண்ணுறாரு? இவர் ட்ரெயினில் போய் போய் பண்ணுறாரு. அப்போ ட்ரெயின் வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் இவர் சேலம் சிறையில் எங்கேயும் அரைச்சிருப்பாங்க. இவர் சிறையில் ஒருத்தனை சொகுசாகவும் வாழலாம், சிறையில் ஒருத்தன் அவனை ஒழிக்கணும்னு கவர்மெண்ட் நினச்சானா முடிஞ்சு சிறையில் வச்சு பண்ணிடுவான். அந்த மாதிரி இவரை பிரிட்டிஷ்காரன்தான கவர்மெண்ட் இவரை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. சிறையில் சுகாதாரம் ஏதாவது இதில் போடுறாங்க. ஒரு தொழுநோய் வந்துடுது, வென் குஸ்டன் சொல்லுவாங்களா வெள்ள வெள்ளையா, அதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவரை ட்ரெயினில் ஏறக்கூடாதுன்றதுக்காகவே ட்ரெயினில் வந்து தொழுநோயாளி யாரும் ஏறக்கூடாதுன்னு சட்டமே கொண்டு வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஊர் ஊராக போய் மக்கள் என்ன பண்ணுறாரு? தூண்டி விட்டுட்டே இருக்காரு. அப்புறம் போடா அப்படின்ட்டு நடந்தே போவார். எல்லா ஊருக்கும் நடந்து போய் போய் பிரச்சாரம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ செத்து போயிடுவார் உடம்பு சரியில்லாமல். சேலம் சிறையில் தான் அவருக்கு பிடி. சேலம் சிறையினா அங்கே உங்கள் ஹாஸ்டல் இருக்குல்ல, தாண்டி போனீங்கன்னா 1925 இறந்தார். சுப்பிரமணிய பாரதி ஒரு தான் நம்மாள் பிராமணர் சொன்னா இல்லையா, இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர், ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்காக தான் போராடுவார். அதுக்கப்புறம் பெண் அடிமையை பற்றியும் பேச ஆரம்பிப்பார்.
மதுரையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றார். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பீங்க. தாய்மொழி இல்லையா, எல்லா மொழியும் ஈஸியாக கற்றுக்கலாம். சூரத் பிளவில் கலந்துக்குவார். சூரத் பிளவு இவரும் தீவிரவாதிகள் பக்கம்தான் இருப்பார். சுதேசிய மித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருப்பார். கேட்பாங்க, அது ஒரு பத்திரிகை, அதில் உதவி ஆசிரியர். இந்தியா பத்திரிகை ஆசிரியை, ஆசிரியர்னா இவர் தான் தலைமை. அது சுதேசிய மித்திரன் உதவி ஆசிரியர், இந்தியா பத்திரிகை தான் ஆசிரியராக இருக்கு. அதே மாதிரி அவர் வெளியிடுறாரு பாலபாரதம்னு ஒரு பத்திரிகை வெளியிடுறாரு ஆங்கிலத்தில், இங்கிலீஷ்காரன் படிக்கிறதுக்காக. அதே மாதிரி இவர் எழுதின கவிதைகள், பாடல்கள், வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, இன்னும் இருக்க அந்த பாடல்லாம் கவிதை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவியதும் இந்நாடே அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஜெயபாரதம், பாரதத்தை விட மாட்டார் இவர், பிராமணர் பாரதம். இதெல்லாம் அச்சிட்டு நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறாரு, தேசப்பற்றுக்காக எல்லாத்தையும் அச்சடித்து வெளியிடுறாரு. அதை படித்தாக்க என்ன போராட்டத்துக்குள்ள வருவாங்க. 1908 சென்னையில் கூட்டம் போட்டு அன்னைக்கு முத முதல்ல சுயராஜ்ய நாள்னு ஒன்று கொண்டாடுறாரு. அவனுங்க எப்போ கொண்டாடினாங்க, நம்ம நாட்டை நம்ம தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல சுயராஜ்யம், அது என்ன 1914 தான் வரும். அங்கேயும் இங்கே சென்னையில் வந்து அன்னி பெசன்ட் கொண்டுட்டு வருவாங்க. 14 தானே, 16 16 16 1916 இவர் அப்பயோ கொண்டாடிட்டார். 1908 வாவுசி இருக்கிறல்லையே சிதம்பரம் இல்லையே, அவருக்கு ஆதரவாக சாட்சி கொடுக்குறாரு, சாட்சி சொல்கிறாரு இல்லை அவரெல்லாம் இப்படிலாம் பண்ணலன்னு. இவரை விரட்டுவானுங்க கைது பண்ணுறதுக்காக. அவர் பாண்டிச்சேரியில் போய் ஒழிஞ்சிக்குவார். யாருக்கிட்ட, பாரதிதாசன் இருக்காரில்ல, அவர் வீட்டில் போய் ஒழிஞ்சிக்குவார். ஏன் பாண்டிச்சேரிக்கு போனார், அது வேற நாடு. என்ன நாடு? ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீசியரில் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு நாடு சரியா. அங்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார். அப்புறம் ரிட்டன் அவர் இதாயிரும், லூஸ் ஆயிரும். அங்கேருந்து வருவார் ரிட்டன், ரொம்ப வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு வர்றார். 1918 அப்போ அவர் கைது பண்ணி அப்புறம் விட்டுருவாங்க, கடலூரில் வச்சு கைது பண்ணுவாங்க. ட்ரெயினில் வராருன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சோடனே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகிறதுக்குள்ள நடுவில் கடலூர் இருக்கும், அங்கே அங்கே வச்சு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் போய் இங்கே தான், எங்கே, சென்னையில் அந்த பார்த்தசாரதி கோயிலில் மயிலாப்பூர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு யானைக்கு தேங்காய் ஏதோ கொடுக்க போகிறாரு, அது பிடிச்சி மிதிச்சு கொடுக்கு. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் கடந்து மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டார், அப்படியே இறந்து போயிடுவார். மிதித்தோடனே சாக மாட்டார், கொஞ்ச நாள் இருந்துட்டு இது பண்ணுவார். அப்புறம் தான் அந்த பெண் இந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பெண் அடிமைக்கு எதிராக நிறையா இதெல்லாம் இது பண்ணுவார். தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம், குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பாரு. அகரகாரம், அகரகாரம்னா வேறு யாருமே அந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாது. போனீங்கன்னா பின்னாடி போய் வேலை செஞ்சுட்டு அப்படியே ஓடிடணும், தெருவுக்குள்ளே வரக்கூடாது வேறு ஜாதிக்காரவங்க. மற்றவங்க வந்தீங்கனாலும் வெளியில் நின்று சாமி வணக்கம் இந்த மாதிரி வந்துருங்கோ, எங்களுக்கு எது பண்ணு கொடுங்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. போனவுடனே அந்த இடத்த சாணி போட்டு முழுகுவாங்க. புரியுதா? அந்த இடைச்சாதிகாரர்கள் தான் பிசிஎம்பிசி குரூப்லாம் அப்படியே முன்னாடி போனாலும் துண்டெல்லாம் மேலே போடக்கூடாது, பிராமணர் மட்டும்தான் துண்டு மேலே போடணும். அவனை கண்ட உடனே எடுத்து என்ன பண்ணிக்கணும், பிசி எம்பிசி யார் நாயுடுவாக இருந்தாலும் சரி, பறையனாக இருந்தாலும் சரி, துண்டு எடுத்து கீழே வச்சுக்கணும், சாமி வணக்கம் அப்படின்னு. உங்களை தான் சம்பாதிப்பார், அதை தான் மாற்றுறாங்க. பெரியார் அண்ணா கலைஞர்லாம் எல்லாத்துக்கும் துண்டு போடுற பழக்கம், துண்டு போட்டு விடுவாங்க. அதான் திராவிடம் கொண்டு வந்தது அந்த அம்மா பரப்பிட்டு இருக்குது, அந்த கண்மணி என்ன சொன்னா இல்லையா அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் இருக்குன்னா அந்த தெருவுக்குள்ளே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் கழுதை தூக்கிட்டு போடுவார், கழுதை எதுக்கு தூக்கிட்டு போகிறாரு, துணி துவைக்கிறவங்களோட வாகனம் இது, அதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, பொதி சுமக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வண்ணா முன்னாடிலாம் வரக்கூடாதும்பாங்க. அவன் வீட்டு இருந்தா வண்ணா நான் முன்னாடி வரக்கூடாது, இருந்தால் கழுதையை நான் தூக்கிட்டு வரேன், கழுதை குட்டிலாம் எடுத்து வந்து விளையாடிட்டு இருப்பார். அந்த பாட்டில் நிற்பது பேர் நடப்பது பேர் படம் பாட்டு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும், கேட்டு கேட்டுக்கலாம். அதில் அதெல்லாம் பண்ணுவார். கடைசி காலத்தில் இவர் பிராமணர்னு இவனுங்களும் போக மாட்டானுங்க மற்றவனும், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிராமணர் இதுலலாம் போய் கலந்துக்கிட்டால் பயங்கரமான பாவம் இதெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி அவங்களாலும் போக மாட்டான், ஏன்னா என்ன பண்ணுறான், பிசி எம்பிசிஎஸ்சிக்கெலாம் சப்போர்ட், பிராமணர் அல்லாதவருக்கு சப்போர்ட் பண்ணுறான், பெண் அடிமையை வந்துட்டு மொழிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. பத்து பத்து பேத்துக்குள்ளே தான் இவர் அடக்கம் பண்ணும் பொழுது போயிருப்பாங்க. உலகத்தில் நிறைய அறிவாளிகள் மக்களுக்காக செஞ்சிச்சு அறிவாளிகளோட பொழப்பெல்லாம் இப்படித்தான் போவோம். கார்ல் மார்க்ஸ் அதே கதை தான். அந்த மாதிரி
அவ்வளோதான், பாடல் எழுதுவாரு, இதுதான் முக்கியமானது. அவர் வேற ஒன்றும் இதெல்லாம் இல்லை. பிராமணர் அப்படின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ் அவரை விட மாட்டாங்க. அடுத்து வாஞ்சிதான, இவன் ஒரு பிராமணன். இவரோட கதையை வந்து தப்பாக சொல்கிறாங்க. என்னவாமா, இந்த ஆஸ் துரை இருக்கார்ல, ஆஸ் அப்படின்றவர் அவங்க ஏரியாவில் வந்துட்டு கலெக்டராக இருக்கார். ஆஷ்ன்றவர் பிரிட்டிஷ்காரன், தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணு வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கா பிரசவ வழியில். அதை எடுத்துட்டு ஷார்ட்கட்டில் போகணும். இப்படி போனாக்கா அக்ரகாலத்து வழியாக சீக்கிரம் போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அது விட மாட்டாங்க. வாடானே ஒரு வண்டியில் எடுத்து போட்டு கொண்டுட்டு போகிறாரு. இப்போ அக்ரகாரத்தை பால் பிடிக்கிட்டாரா, அது மாதிரி காரணங்களுக்காக ஆஷ் துறையை வாஞ்சிநாதன் கொண்டுருவார். கொண்டுட்டு அவரும் செத்து போயிடுவார். ஒரு ஒரு பிராமணர், பிராமணரை எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியுமே சேர்த்திடுவாங்க. உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அதை மறைச்சி தான் எழுதியிருக்காங்கன்னு ஒரு இது. அதை ஆய்வு செய்யணும், ஆய்வு செஞ்சுட்டு திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்தில், திருவிதாங்கூர் சமஸ்தானம் கேரளா, கேரளாவில் வேலை செய்கிறார். சரியா, மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் இந்த சீன் தான் இதில் வரும் பாருங்க. இந்தியன் படத்தில் வரும். இந்தியன் படத்தை எடுத்தவன் யார், சங்கர். அவர் ஒரு பிராமணர். அது கதை எழுதி கொடுத்தவர் யார், சுஜாதான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பிராமணர். எல்லாம் அந்த கதையெல்லாம் விட மாட்டாங்க. இந்தியன் படத்தில் இவளை நிற்க வச்சுருவாங்க. யார் அவ யார், சுகன்யாவை. உடனே ஒரு மேலே வருவார் கமலஹாசன் யங்ஸ்டர். அங்கே அவங்களோட கொடி இருக்கும், அதை எடுத்து அப்படியே அம்பு விடுவார், இவர் கொன்றுவார். அது இந்த சீ, இந்த கதையை வச்சு வந்த சீன் தான் அது. பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், படம் பாருங்கள். அதெல்லாம் பண்ணுவார் ஐந்தாம் ஜாரி. அதேமாதிரி கொண்டுட்டு இவரும் செத்து போயிடுவார். கோலங்க எப்பயுமே அவன்கிட்ட அடிபட்டு துன்பப்படக்கூடாது, அவரும் தற்கொலை பண்ணிக்கிறார். சரியா, திருவிதாங்கூர் சமஸ்தானா கேரளா, கேரளாவில் வேலை செய்கிறார் இந்த ஏரியா. அதாவது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து இது வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானம், அது தனியாக இருக்கும். சுதேசிய அரசுகள் இருந்தாங்கள்ல பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இல்லாமல், அதில் அவங்க ஒரு அரசாங்கம். ஐந்தாம் ஜார்ஜ், இவர் வந்து இளவரசர், இங்கிலாந்து இளவரசர். அவர் அப்போதைக்கு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக வர்ற மாதிரி இருப்பார். யார், இந்த ஐந்தாம் ஜார்ஜ். அவரை போட்டு தள்ளிடுவாங்க. சரியா, அடுத்தது திருப்பூர் குமரன். இவர் இப்போ உள்ள ஈரோடு மாவட்டம், அப்போ திருப்பூர் மாவட்டம். சென்னிமலையில் பிறக்கிறார். சென்னிமலை முருகனா? குறவழியில் என்னென்ன கோயில் இருக்குது? அதான் மூணு மூணு கோயில் வரும் வரிசையாக. சென்னிமலை, பழனி, இன்னொன்று என்னது, அதை சொல்லுவாங்க. ரைட்டு, தேசிய கொடிக்கான தடை, எதிரான தேசிய கொடிக்கு தடை விதிச்சிருவாங்க. அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. எப்போ தேசிய கொடி உருவாக்குறாங்க, எந்த போராட்டத்தப்போ? மூவண்ண கொடி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, 1929 உருவாக்குவாங்க. 1930 என்ன போராட்டம், முதல் சுதந்திர நாள் நாடு முழுவதும் கொடி ஏற்றி கொண்டாடுவாங்க. 30 அடுத்து என்ன போராட்டம் வந்துடும், சட்ட மறுப்பு இயக்கம் வந்துடும். அப்போ தான் தடை செய்வாங்க. அதுக்காக அவர் போய் என்ன பண்ணுவார், கொடியை வச்சுட்டு போராட்டம் பண்ணுவார். திருப்பூரில் போலீஸ்காரன் அவர் அடித்து கொடியை பூட்ஸ் காலில் மிதிக்கி போவான். உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த இவர் போய் அதை தடுத்துடுவார். தேசிய கொடியை மிதித்து என்ன அர்த்தம், நாட்டையும் மிதிக்கிற மாதிரி. அதனால் இவர் போய் அவரோட முதுகில் வாங்கி அவன் பூட்ஸ் கல்லையே மிதித்து செத்து போயிரு. பூட்ஸ் கல்லாம் பிளாஸ்டிக் இருக்காது, இப்போ உள்ள போலீஸ்காரங்க பூட்ஸ் மாதிரி இருக்காது, அம்னிஷன் பூட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே லாடம் கட்டியிருப்பாங்க, இரும்பு இருக்கும் பாட்டமில். அப்படி நடந்தால் டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். போலீஸ்காரன் அங்கே வந்தாவே இங்கே சத்தம் கேட்கும். மிலிட்ரிலையும் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இல்லை, அதெல்லாம் அதில் மிதித்தா எப்படி இருக்கும், அதில் அவுட்டு. லாலா லஜபதி ராயும் அப்படி தான் சாவார். பஞ்சாப் சிங்கர்கார்ல லாலா லஜபதி ராய். அவர் சுதேசி இயக்கம், அடுத்து சத்தியமூர்த்தியா? ரைட்டு, ஓகே. கொடிகாத்த குமரன் அப்படின்னு அவருக்கு பேர். திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு எதிரில் இருக்கும் அவரோட இது. யார் வச்சிருப்பாங்க, யார் வச்சிருப்பாங்க சிலை? திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இவர் தான். யார் வச்சிருப்பாங்க? ஒரே பதில் தான், கலைஞர் தான். கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்து எஸ் சத்தியமூர்த்தி. இவர் ஒரு ஐயர், திருமயத்தில் பிறந்தவர். இவர்
திருமயம், திருமயம் எங்க சார்? இங்க இருந்து அப்படியே திருச்சி, திருச்சியில இருந்து காரைக்குடி ரூட்டு போற வழியில நடுவுல திருமயம் திருப்பத்தூர்லாம் வரும். திருமயம் கோட்டையை பார்த்துருப்போம். திருமயம் கோட்டையில யாரு தஞ்சம் பூந்துருப்பாங்கன்னு பார்த்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமதரெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். திருமயம் கோட்டையை பாக்குறீங்களா? இல்லாட்டி எடுத்தானே வச்சேன், போச்சுடா. ரொம்ப காலத்துல இருக்கு, சூப்பரா இருக்கும் இடம். இலை இலை மருதுன்னு ஒரு பாட்டு வந்துச்சா? இலை இலை மருது என்னது விஷால் பாட்டு, அதுல பாருங்க அந்த ஹீரோயின் யாரு, அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன, லட்சுமி மேனன், அவங்க ரெண்டு பேர் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, அதை காமிக்கிட்டாங்க. இந்த பாருங்க, இது மேலதான் நிற்பாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த மலைக்கோட்டையில, இது மலைக்கோட்டை, இதான் மலைக்கோட்டை, அந்த சென்டர்ல இருக்கும் அந்த திருமயம். பக்கத்துல பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்லாம் இருக்கும் நிறைய சுத்திலும். இங்க ஒரே இடத்துல பெருமாள் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கு. ஆக்சுவலா புத்த சமண மத கோயில் அதெல்லாம் மாத்திட்டானுங்க இவங்க வந்த அப்புறம், பிராமணர்கள் வந்து மாத்திக்குவானுங்க. இந்த பாருங்க, இதுல ஏறி போனோம்னா அங்க உள்ள சிவலிங்கம்லாம் இருக்கும். இப்படி ஏறி போகணும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அங்கதான் பிறந்தாரு இவரு, காமராஜரோட அரசியல் குரு இவர். காமராஜர் இருக்கார்ல, கர்ம வீர காமராஜர், 1939 வரை சென்னை மேயராக பணியாற்றுறார் இவர். 39 எங்க, 37 ஆண்டு எலெக்ஷன் நடக்கும்ல, 1935 வச்சு 37 ஆண்டு, 39 சென்னைக்கு மேயர், லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்து மேயராக இருப்பார். இப்போ சென்னைக்கு நீர் வர கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏரி அமைப்பார், அதான் பூண்டி நீர் தேக்கம். அதுக்கு இப்போ சத்தியமூர்த்தி சாகர் வடமொழி பேர் வச்சுருக்காங்க. சாகர்னாக்கா டேமு, அந்த மாதிரி இடத்துல நீர் தேக்கம் இருக்கும். பொது கல்விக்கு முயற்சி செய்கிறார், எல்லாரும் கல்வி கற்றுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாராம். அதுக்கு முன்னாடியே கத்து எடுத்துட்டாங்க, யார், நீதி கட்சி எடுத்திருப்பாங்க. இவர் பொது கல்வி என்ன நடத்தம், எல்லாரும் இவன் தான் படிக்கணும், இவன் படிக்கக்கூடாது அப்படி கிடையாது, ஸ்டெப் எடுத்தார் அப்படின்றாங்க. அதேமாரி மாண்டேகிற சேம்ஸ் போர்ட் சட்டம், ரவுலட் சட்டம் என்னாண்டு வந்துச்சு, மாண்டேக் சேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட், அப்புறம் ரவுலட் சட்டம் என்னாண்டு வந்து, 1919. சும்மா கதை மாதிரி கவனிச்சிங்கன்னா போகுது, ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிங்களா தினேஷ்? இதுக்காக மனப்பாடம் எதுவும் பண்ணல, கதை மாதிரி கேட்டுட்டு வந்தார். அவரு மாறிட்டார், அவரு வரும் பொழுது இப்படி தான் இருப்பார், ஐயோ இவர் பிக்கப் ஆவாரா மாண்டாரா வாகம் அப்படின்னு தான் நினைச்சேன் தினேஷ் சார். அப்போ பார்த்தா போட்டு வாங்குறாரு இப்போ, கதை மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே அப்போ இங்கே வரும்பொழுது அப்படி தான் இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் அவன் டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ்னா பயங்கரமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. படிப்புனா என்னது மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு நினைச்சிருப்பேன், அதனால் அந்த மைண்ட்லேயே வருவீங்க, அதனால் அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை கதை மாதிரி பார்த்துட்டு மாறின உடனே ஈஸியாக, அப்புறம் உங்கள் பேசி எனக்கு கண்டுபிடிச்சிடும், அகத்தின் அழகு எங்கே தெரியும், தெரிஞ்சிடும் அதுமாரி தான். அதனால் ஃப்ரீயாக கதை மாதிரி கவனிங்க. அவர் எக்ஸ்ட்ராலாம் படிக்கல, அவர் சும்மா கதை கேட்குறது, இன்னொரு தடவை வீடியோ பார்ப்பார். என்ன பண்ணுறீங்க தினேஷ், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், எப்படி நாவும் வந்துச்சு டக்குன்னு. இல்லை இன்னொரு தடவை புக் எடுத்து படிப்பீங்களா, எடுக்கவே மாட்டீங்களா? சரி பாருங்க, ஆனால் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். மறக்காது, ஈஸி மெத்தடு. இல்லை இவங்கள சொல்கிறேன், இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அது செட் ஆகிடுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் சுதேசி இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும் போராட்டத்தில் கலந்துக்கிறார். வெள்ளையனே வெளியேறியப்போ அவர் பிறந்த வருஷத்தை பார்த்தது, வெள்ளையனே வெளியேறியக்கம் இப்போ 1944, 39 42 1942. சரியா, வெள்ளையனே வெளியேறியக்கம் அது வரைக்கும் கலந்து எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறார். இவர் போய் அவங்க ஊரில் பேச போவார், நம்ம காமராஜர் இருக்கார்ல, அவர் ஊரில் பேச போகிறத பார்த்து அந்த அதோட ஈர்ப்பில் அவர் வந்துட்டார். காமராஜர் வந்துருவார், காங்கிரஸுக்கு வந்து கடைசி வரைக்கும் தொண்டனாகவே இருந்துட்டு போவார், எந்த வேலையும் செய்ய மாட்டார், தொண்டா அவ்வளோதான் கட்சியில். அப்புறம் பெரிய பொறுப்புக்கெலாம் வருவார், அவ்வளோதான். சரியா, இவரையும் கலைஞரையும் கம்பேர் பண்ணி விடுவாங்க அப்படியே, அவர்கிட்ட 1 ரூபா கூட இல்லை, ஏன் 1 ரூபா கூட இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு சாக முடியுமா? கலைஞர் என்ன பண்ணார், இவர் இதை மட்டும் பண்ணார், கலைஞர் சொந்தமாக புக் எழுதினார்,
அது எவ்வளோ சேலாக இருக்கும். சொந்தமாக கதை எழுதினார் படத்துக்கு. அப்போலாம் இப்போலாம் ரஜினி உங்கள் அஜித் விஜய்னா ஓவனு கை தட்டுறீங்கள, அப்போலாம் கலைஞர் பேர் கதை, அதாவது வசனம், திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதினு போட்டாவே அவ்வளோ சத்தம் வரும், அவ்வளோ ஹிட்டு. சூப்பர் ஸ்டாரோட இன்றைக்கி ரஜினி எத்தனை 100 கோடி வாங்குறானா, அப்போ சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரே இருந்தாலும் சரி, எம்ஜிஆருக்கு மேலே அதிக சம்பளம் வருதான், இப்போ எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறது. ஆனால் உங்கள்ட்ட என்ன சொல்லுவானுங்க, ஊழல் பண்ணார், ஊழல் பண்ணார், சொத்து அவ்வளோ இருக்குங்க. இதுவரைக்கும் 100 புக்கு எழுதியிருக்காரு, 100 புக்குக்கு மேலே எழுதியிருக்காரு. அது இல்லாமல் பத்திரிக்கை எழுதுகிறார், உழைப்பு, அதனால் சம்பாதிச்சது தான். அதுவும் சம்பாதிச்சா என்னமோ அங்கங்கெல்லாம் எஸ்டேட்லாம் வாங்கி போடல, இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, ஒத்துணுன்னு வீட்டில் தான் குடியிருந்துட்டு போனார் கடைசி வரைக்கும். 10 கோடி சம்பாரிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வாங்கின வீடு. அதேமாரி அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கார் சொந்தமாக வாங்கிட்டாங்க, அது ஒருத்தர் வாங்கி கொடுத்துருப்பார். இவர் கதை எழுதி படம் ஹிட்டான உடனே அந்த டைரக்டர் வாங்கி கொடுப்பார், அம்பாஸ்டர் கார் அப்போவே எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே. இவரையும் காமராஜர் லிங்க் பண்ணி பண்ணி அவர் இவர் அயோக்கியத்தான மாதிரி கட்டுவாங்க. அவர் உழைச்சிருக்காரு அவ்வளோ நாள், இவர் கட்சியில் மட்டும் இருந்துட்டு போயிட்டார், படிக்கக்கூட இல்லை, ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டார் யார், காமராஜர். அப்போ அவனை காலி பண்ணோன்னா ஒரு அவனை வில்லனாகனா வேற ஆளை ஹீரோவாக்கணும், காமராஜர் ஹீரோவாக்குறான். காமராஜர் யார தலைவரை ஏற்றுக்கிட்டாரு, இந்தா இவரை, யார அரசியல் குரு ஏ சத்தியம் குருது ஐயர், இவர் மூலியமாக தான் அவர் வந்தார்ன்ற மாதிரி காமிச்சிருவாங்க. எல்லாம் தந்திரம், நரி தந்திரம், பிராமண தந்திரம் அது, சரியா, ரைட். அதில் நீங்கள் உஷாராக இருக்கணும். அதனால தான் இன்னும் ஒரு 10 வருஷம் அவரெல்லாம் சேர்ந்து ஆட்சி செஞ்சுருந்தாருன்னா இன்னும் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள் அவரை பற்றி பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்குன்னா அவர் தான் காரணம், எழுதி வச்சுக்கோங்க. வளர்ச்சியில் எல்லாத்துலேயும் அவர் தான் காரணம். இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் சும்மா அங்கே அங்கே ஒரு பில்டிங் கட்டினா பக்கத்தில் இன்னொரு பில்டிங் கட்டுவாங்க, கட்டிட்டு அதை ஊழல் கொள்ளையடிச்சிடுவாங்க, அதை வேணால் பண்ணுவாங்க ஏடிஎம்ஜி, வேறு ஒன்றும் செஞ்ச மாதிரி ஒன்றுமே கிடையாது, சரியா, உண்மை அது. ஆ, எடுத்து பாருங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க டம்மியாக வச்சுக்குவாங்க, எம்ஜிஆர் வந்து எதுவும் செய்ய மாட்டார், பிராமணர் தான் ஆட்சி செய்வாங்க, சரியா. ஜெயலலிதாவும் ஜெயலலிதா பிராமணிச்சு, அந்த அம்மாவே பிராமணிச்சு, அதனால் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விட்டு வச்சுருவாங்க. சரி, ரைட். அதேமாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைச் செயலாளர்களே தலைமையாக சென்னையில் இருக்குது, அதுக்கு பேர் சத்தியமூர்த்தி பவன் பேர், இவரோட பேர் தான் வச்சுட்டாங்க. 43 இறந்துடுவார், மார்ச் 28 1943 அவர் இறந்துடுவார். இவருடைய சமாதி அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சத்தியமூர்த்தி பவனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் கொண்டு போய் காமராஜர் அடக்கம் பண்ண போவாங்க. காமராஜர் இறந்த ஒன்று 1974-75 இறப்பார். அப்போ சிஎம் யார்னா கலைஞர். அவங்களுடைய சத்தியமூர்த்தி பவன் யாருக்கு சொந்தம், யாருக்கு சொந்தம், காங்கிரஸுக்கு சொந்தம். அப்போ தனிப்பட்ட ஆளாக போயிடுவார். அவர் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுருக்காரு, ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணார், கரெக்டா. அவங்க முன்னோர் ராஜாஜி க்ளோஸ் பண்ண ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு. திராவிட மாடலுக்கு இடஒதுக்கீலாம் அதை கன்வியூ பண்ணுறாரு, அப்படியே பெரியார் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறார். அதனால தான் நிறைய பேர் படித்தாங்க, ஸ்கூலுக்கு போனாங்க, சரியா. அப்புறம் மதிய உணவு திட்டம் அங்கே கொண்டு வந்ததை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எங்கே கொண்டு வந்ததை, 25 நீதி கட்சி கொண்டு வந்தது. மதிய உணவு திட்டம் அவங்க தான் கொண்டுட்டு வருவாங்க, அதுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணி விடுவார். அது ஸ்ட்ராங்காகிறது எம்ஜிஆர் காலத்தில், அதுக்கு மூளை யார் அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ பண்ண ஒரு அவருனால தான் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போனான் காமராஜர்னால, அதுக்கு மூளை யார், பெரியார் சொல்லியிருக்கேன். ஏன்னா இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாரும் போக வைக்கிறாங்க வேறு மாநிலத்துலாம் இது. அவரை மேலே அது எப்படி அவரை நீங்கள் அப்போ காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் வச்சோம்னா அது தனிப்பட்ட இதாகிரும், அதனால தான் அவர் அங்கெல்லாம் அங்கே அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு இவர் சிஎன், பொதுவான இடத்துல தான் அவர் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாஜி நினைவிடம் இருக்குது, பக்கத்திலே காந்தி மண்டபம் இருக்குது, கவர்னர் மாளிகை இருக்குல்லையே அதுவே லைன்லேயே இருக்கு, அதுக்கு நடுவில் போய் இடத்த பிடிச்சி நைட்டு நைட்டாக சுத்தம் பண்ணி அவரே நின்று காடு, அதெல்லாம் இன்னமும் ஃபாரஸ்ட்டு தான், அதெல்லாம் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணி காமராஜர் மண்டபம் இன்னும் இருக்கு, சரியா. என்ன இன்றைக்கி அது ஒரு அந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபா தேர்வு அந்த இடம், என்ன தினேஷ் அதெல்லாம் பண்ணார். அது மாதிரி தான் பேனை வைக்கிறாங்க இப்போ, அது பொறுக்க மாட்டேங்கிறவனுங்களுக்கு, நிறைய பேர் கூவிட்டு இருக்கானுங்க, அதை வச்சே ஆகணும். அடுத்தது வச்சதான் என்ன ஆகும் அவரை பற்றி தெரியும்,
இப்போ பேச மாட்டீங்க, என்ன ஃபியூச்சரில் இந்த வரலாறுலாம் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் உங்களுக்கே தெரியாது கலைஞர் இவ்வளோ பண்ணியிருக்காரான்னு. பாருங்கள், எதை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா நடந்தால் அந்த ஆள் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை முன்னேற்றுறாருன்னு பொறாமணியெல்லாம் அவர் மேலே என்ன பண்ணுறானுங்க, தவறான ஒரு இதை உருவாக்குனாங்க. யார் அதுவும் மெயினாக எல்லோரும் சாமான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் மேலே கொண்டு வரான், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு, அதான் காரணம். அடுத்து ராஜகோபாலாஜி, நம்ம ஆள், ஒரு பிராமணர், இந்த ஏரியாலாம் சுற்றிட்டு இருப்பார், ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. இவர் பிராமண கொள்கை தீவிரமாக இருப்பார். அந்த இது இருக்கு இல்லையா, எது சனாதனத்தை பின்பற்றுவார், பெண்கள் படிக்கக்கூடாது, அப்புறம் ஜாதி பின்பற்றுவார். அதுக்காக தான் ஒரு குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வருவார். இவர் சிஎம்மாக இருப்பார், தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருப்பார். சரியா, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல். 1947 சுதந்திரம் குடிக்கிறாங்க ஆகஸ்டில். அதில் வந்து இந்தியாவோட தலைவர் யார், இந்திய தலைமை ஆளுநர், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா இவர் மவுண்ட் பேட்டன் தான் இருப்பார். அப்புறம் தான் அவர் விட்டுட்டு ஓடிடுவார்ல, அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக, சுதந்திர இந்தியாவினுடைய இந்திய ஆளுநர், தலைமை ஆளுநர் யார், ராஜாஜி. அவர் தான் வருவார், வக்கீல் இவர், இந்த கோர்ட்லாம் வாதாடி இருக்கார். கிருஷ்ணகிரி அவர் பிறந்த ஊர், சொந்த ஊர், வேப்பனகல் ஏதோ ஒரு அள்ளி வரும், சேலத்தில் தான் இருப்பார். சேலம், அப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட், இந்தியாவிலே பெரிய டிஸ்ட்ரிக்ட் சேலம் தான், முதல் டிஸ்ட்ரிக்டும் சேலம் தான், இந்தியாவில் முத முதல்ல மாவட்டம் உருவாக்குனது சேலம் தான். அப்புறம் இருப்பார், அப்புறம் அப்பப்போ போய் அந்த ஐயர் குசும்பு இருக்கும் பாருங்க, பார்த்துட்டீங்கன்னா தெரியும், க்ளோஸாக பழைய இருந்தீங்கன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படியே பேசிக்குவாங்க அப்படியே போயிட்டு. அப்புறம் கேட்டால் கடவுள் சொன்னார், அதுதான் அறிவு எல்லாமே சொல்லுவாங்க, அந்த குசுப்பும் கொஞ்சம் அதிகம், அதெல்லாம் வக்கீலுக்கு வேறு பிடிச்சிட்டாரு, அதெல்லாம் அதிகமாக இருக்கு, அங்கங்கே நோண்டி விட்டுட்டே இருப்பார். இவரும் பெரியாரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, பர்சனலாக க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்கு ஆகாது, உன் கொள்கை வேற என் கொள்கை வேற, போடான்றுவார். அவர் தடி எடுத்து அடிப்பார், போடா கிளவா அப்படின்ட்டு. இவனுக்கு ரெண்டு பேரும் கிளவனுங்க தான், பெரியார் அடித்து உரத்தி விட்டுருவார். ஆனால் மேடையில் எல்லாம் பேசுவாங்க, மேடையில் திட்டிகிட்டு இருப்பார், அங்கே ராஜாஜி வந்து இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், இவர் திட்டதெல்லாம் அவர் காதில் வாங்கிட்டே இருப்பார். யார், ராஜாஜி, கழுவி கழுவி ஊற்றுவார். யார், பெரியார். அதான் சொல்லுவார் பெரியார், நீ வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு முடிவு எடுக்கணும், அரசாங்கம் சொல்கிறான் ஏதாவது அது சரியாக தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பிராமணன் அதை ஏற்றுக்கிட்டானாக்கா நீ அவனுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடு, அதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும். பிராமணன் எப்போ எதை எடுத்துக்குவான், அவனுக்கு சாதகமாக உள்ளது, மற்றவங்களாம் அடிமை அப்படின்ற மனசில் வச்சுட்டு அவனுக்கு சாதகமாக எடுத்துக்குவான். அப்போ அவன் என்ன முடிவு எடுக்கிறான் நீங்கள் ஆப்போசிட்டாக எடுக்கணும் பாரு, அந்த அளவுக்கு இன்னும் பயங்கரமாலாம் திட்டுவார் பிராமணர்களை. ஆனால் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க ராஜாஜியும் பர்சனலாக, கருத்தில் வந்து சண்டை ஆனால் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உண்மையான மனுஷன் அர்த்தம். என் கருத்து, நான் சொல்கிற கருத்தை அவன் ஏற்றுக்கல, அதனால் அவன் கூட நான் பேச மாட்டேன், அவன் அவன் என்ன அறிவு மெச்சூர் ஆகலன்னு தான். ஒரு இது அன்னைக்கு ரோட்டரி ஃபங்க்ஷனில் இஸ்ரோவினுடைய ஒரு முக்கியமான தலைவர் அப்துல் கலாம் இவங்கெல்லாம் பணியாற்றினவர், அவர் வந்திருந்தார். அந்த ஃபோட்டோ அனுப்பலாம் அவனுங்க, இப்போ காமிக்கிறேன். அவர் ரோட்டரி மீட்டிங் வந்திருந்தார், அவர் பேசினார், அவர் பேச்சு என்னால் கேட்க முடியல, அவர் பேசினதை ஒரு ஒரு கிளிம்சஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சின்னதாக, என்னன்னாக்கா ஈக்குவல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறார். ஈனா ஈகோ, ஈகோ ஈகோனா நான் தான் பெரிய ஆள், அது வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனேட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனேட்னா தமிழில், தமிழில் யாராவது இருக்கீங்களா சொல்ல முடியுமா, எதிர் தகவில் அமையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனேட் இப்படி எழுதணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனேட்டை இப்படி எழுதணும், 1/k எழுதணும், 1/k. எதிர்த்தகவு அப்படிம்பாங்க, அதாவது ஒன்று இது அதிகமாச்சுன்னா அது குறையும் அப்படின்னு அர்த்தம், இது அதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. அதான் ஈ வந்துட்டு ஈனா ஈகோ, ஈகோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறார்.
பேர்ல மண்டி ரொம்ப ரசிச்சாங்க. கிளவனுங்க எல்லாம் முள்ளி ரோட்டரியில நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க எல்லாம் அர்த்தம் பேசுறது கேட்கவே மாட்டாங்க, எல்லாமே அனுபவிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் பணம் இருக்கிறது நல்லவங்களும் இருப்பாங்க, நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கைங்களே பயங்கரமா இருந்தது அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றாங்க இதுல, நாலேஜ் அதிகம், உண்மையான அறிவு. நாலேஜ்னா என்ன அர்த்தம், சும்மா மனப்பாடம் பண்றது இல்ல, உண்மையான அறிவு வளர வளர ஈகோ போறேன். ஈகோனா என்னது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சரியா அந்த மாதிரி. எதுக்கு அங்கே போனோம், ஆ பெரியாரும் அவங்களும் ஈகோ இல்லாமல் இருந்திருக்காங்க. கருத்துக்குள்ளே பிரச்சனை, ஆனால் பேசிக்குவாங்க. ரெண்டு பேரும் அங்கே ஆப்போசிட் மேடையில் திட்டிக்குவாங்களாம், ஒரே ட்ரெயினில் ஏறி வாயா போயான்னு பேசிட்டு போவாங்களாம். சரியா, கருத்துக்குள்ளே தான் சண்டை, அவங்களுக்கு பர்சனல் இல்லை. அடுத்தது அந்த மாதிரி. ஆனால் பிராமணர்கள் எப்பயும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உள் குத்து வச்சுருப்பாங்க. நல்லவங்களும் இருக்காங்க ஒரு மாதிரி, பாரதியார் மாதிரிலாம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மாதிரி இதெல்லாம் பண்ணுறாரு. வேறு என்னென்ன பண்ணுறாரு, 78 பிறக்கிறாரு, December 10 1878 தோரப்பள்ளி. சொன்ன இல்லையா, ஏதோ பள்ளி கிள்ளின்னு வரும்னு சொன்னல, அங்கே தோரப்பள்ளி. தோரப்பள்ளி எங்கே இருக்குது, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ அங்கே சேலத்தில் வழக்கறிஞராக இருக்கார். 6 கல்கத்தா மாநாடு, 1907 சூரத் மாநாடு, இதெல்லாம் கலந்துக்கிறார். காந்தியோட ஆதரவாளர். இவர் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று திருச்சியிலேருந்து வேதாரண்யம் போவார். திருச்சியிலேருந்து திருச்சிங்கன்னா வேதாரண்யம் கடற்கரை, இங்கேருந்து இப்படி போவோம். ஆமாம், அங்கே வரைக்கும் போவார். 100 பேர் அவர் கூட கலந்துக்கிறாங்க. 37 சென்னை மாகாண முதலமைச்சராக இருப்பார். நான் 1937 இருக்குல்ல, அப்போ சென்னை மாகாண முதலமைச்சர். அப்போ மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு மது கிடையாது அப்படின்னு, அப்போலேருந்து மதுவிலக்கு தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் கள்ளச்சாரம் இதெல்லாம் இப்போ இங்கே இருக்குல்ல, மதுவிலக்கு இருக்கக்கூடிய, மதுவிலக்குனா மது விற்கக்கூடாது. மதுவிலக்கு இருக்கக்கூடிய மாநிலம் எது இப்போதைக்கு, குஜராத். அங்கே தான் இப்போ 40 பேரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தானுங்க. குஜராத் ஆகா ஓகம்மானுங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. காந்தி பிறந்த ஊர், அவன் வீட்டில் கள்ளச்சாராயம் சாராயம் காய்ச்சி குடிச்சுக்குவானு. சரியா, ரைட். அந்த மாதிரி மாகாண முதலமைச்சர் மது விளக்கு அமல்படுத்துகிறாரு. அது அப்படியே இருக்கும். அந்த மது விளக்கை வாபஸ் வாங்கினவர் யார் சார்னா, கலைஞர். எப்போ சார்னா, 1970-71 மது விளக்கை வாபஸ் வாங்குறாரு. 70-71 அது வரைக்கும் இருக்குது மது விளக்கு, கலைஞர் தான் வாபஸ் வாங்குவார். இல்லை மது விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் வாபஸ் வாங்கினாரு, அது வாபஸ் வாங்கிட்டு திரும்ப ஒரு 2 வருஷத்தில் திரும்ப மது விளக்கு கொண்டு வந்துடுவார். 2 வருஷம்தான் இருக்கும். அவர் திரும்ப 1974 சம்திங்கில் திரும்ப வந்துடும். ஒரு 2-3 வருஷத்துக்கு மட்டும் இருக்கும். ஏன் கொண்டு வருவார் அப்படின்னாக்கா, இந்திரா காந்தி ஒரு சட்டம் கொண்டு வருது. எந்தெந்த மாநிலத்திலாம் மது விளக்கு வந்துட்டு அமல்படுத்துகிறீங்களோ அந்தந்த மாநிலத்துக்கு நான் சிறப்பு நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது இந்திரா காந்தி, பிரைம் மினிஸ்டர். ஆனால் எல்லா பணமும் அங்கே தானே போகுது, பணம் இல்லை மாநிலத்துக்கிட்ட. அப்போ நீங்கள் CM-ஆ இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க, போய் கேட்பீங்க மது விளக்கு அமல்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. மது விளக்குன்னா என்ன அர்த்தம், மது விற்கக்கூடாது நம்மக்கிட்ட. அப்போ மது விளக்கு அமுலில் தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு CM போய், நீங்கள் CM-ஆ இருந்தால் என்ன பண்ணுவீங்க, போய் பணம் கேட்பீங்க, எங்களுக்கு சிறப்பு நிதி கொடுங்க, எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குல்ல அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன பண்ணுவீங்க, CM இருந்தா என்ன பண்ணுவீங்க, திரும்ப ஓப்பன் பண்ணுவீங்க கடையை, ஓப்பன் பண்ணுறாரு. எதுக்கு, கூடு நிதியை நான் க்ளோஸ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 74 திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் 78 1976-77 எலெக்ஷன் நடக்கும். அப்போ வந்து MGR ஜெயிச்சு வருவார். வந்தோன்னா அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். மீண்டும் டாஸ்மாக் கடை இருக்கு இல்லையா, டாஸ்மாக்னு ஒரு அமைப்பு உருவாக்குனே தலைவர் தான் யார், புரட்சி தலைவர் MGR. ஆனால் கலைஞர் ஓப்பன் பண்ணார், கலைஞர் ஓப்பன் பண்ணான்னு கூவிக்கிட்டே இருப்பானுங்க. அவர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டார். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு இவர் ஓப்பன் பண்ணுறது, அதுதான் இன்னைக்கு வரைஞ்சிருக்கு. அவன் தானே கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாராய கடையெல்லாம் கலைஞர் தான் திறந்து விட்டார் முடியுங்க. அவன் தானே, யார் திறந்தது, MGR. அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, திரும்ப திறந்தது யார், MGR. திரும்ப க்ளோஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணோம்னாக்க நிறைய பிரச்சனை வரும். நிறையா கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, இந்த மாதிரி சாவாங்க, இதெல்லாம் நிறையா நடக்கும். வீட்லேயே காய்ச்சிக்குவானுங்க. இன்னைக்கு போதை இதுக்கு அடிமையான அதிக பேர் சாகிறது குஜராத் மாநிலம் தான். மது ஒழிப்பு இருக்குல்ல, அங்கே உறைஞ்சிருக்கணும்ல, அதெல்லாம் நடக்கும். கடத்தல் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அதனால் அதை இதை பண்ணும், அது இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அழகாக.
டிஎம்கே வந்தால் மட்டும் தான் சாராயத்தை இதை பற்றி அக்கறையை பேசுவாங்க, ஏடிஎம்கே இருந்தாலும் வேற யாரும் இருந்தாலும் பேச மாட்டாங்க. சரியா, இந்த உண்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் சொல்கிறாங்க. இந்தி அப்போ கெட்ட விஷயம்லாம் கலைஞரை செஞ்சாமா, நல்ல விஷயம் எதுவுமே அவன் செய்யாத மாதிரி காமிச்சுக்குவாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே காமிச்சுக்குவான். கரெக்டா? ரைட். அப்போ அந்த ஆள் பெரியார் சொன்ன மாதிரி தான், அப்போ உங்களுக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்க பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா, ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளியில் திணிப்பார். இதற்கு கடும் எதிர்ப்பு, ஹிந்தியை வந்து கொண்டு வராங்க எதிர்ப்பு. முன்னாடியிலேருந்தே வரும், இங்கிலீஷ் பாரம்பரியில் ஹிந்தியில் கற்றுக் கொடுக்கலான்னு வரும், எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ பெரியார் இவங்கெல்லாம் கடுமையாக எதிர்ப்பாங்க, பேசாமல் அடங்கிடுவார். எப்போ 37 அந்த வாக்குலேயே ராஜினாமா செஞ்சிடுவார். அப்புறம் 1939 ராஜினாமா. 39 ஏன் ராஜினாமா செய்கிறாரு? 2வது உலகப் போரில் கேட்காமையே இந்திய இராணுவம் கலந்துக்கணும்னு அவன் சொல்லிடுவான் வைஸ்ராய். அப்போ என்டையர் காங்கிரஸ் எல்லாருமே நாடு முழுவதும் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செஞ்சிடும். பார்த்தோமா, அதில் ராஜினாமா பண்ணினார். அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன ஆகுது, மவுண்ட் பேட்டன் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருக்கார், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனோன்னு இவர் தான் வராது. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுநர் யாருன்னா, யார்? இவர் தான். ஓகேவா? காங்கிரஸில் தான் இருப்பார், அப்புறம் காங்கிரஸ்லாம் விட்டுட்டு போயிடுவார். அப்புறம் 52 மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வர்றார். அப்போ தான் குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றார். குலக்கல்வி திட்டம்னு என்ன சார்? அரை நேரம் ஸ்கூலு, காலையில் அரை நேரம் ஸ்கூல் இருக்கும், போய் அவன் ஸ்கூலுக்கு போகணும். மதியத்துக்கு மேலே அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதை போய் செய்யும். குளம், அவங்க குளத்துக்கு இருக்குல்ல, குளம்னா என்ன இருந்தால் குளம் கோத்திரலாம் அங்கே தான் வருது, ஜாதி அந்த வேலையை செய்யணும். சரி, அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? அவங்க அப்பா தொழிலே செய்வான். அப்போ என்ன, இன்றைக்கி வரைக்கும் ஜாதி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அவன் ஜாதி தொழிலில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவனுக்கு மட்டும் அடுத்தவன் ஜாதியெல்லாம் போய் தொழிலெலாம் பிடிக்குவானுங்க. கூத்தாடுறது யார்? அதுக்குன்னு தனி ஜாதி இருக்கு, அவன் தான் கூத்தாடுவான். ஆனால் சினிமா நடிகர்லாம் யார்? இப்போ விட்டுருங்க, பெரும்பால் முன்னாடி இப்போ எல்லோரும் வந்துட்டானுங்க. இதுக்கு முன்னாடி கலைவாணர் கலைஞருக்கெல்லாம் முன்னாடி எடுத்து பாருங்கள். ஏன், கமலஹாசன் வரைக்குமே பெரும்பாலும் யார்? பிராமணர்கள் தான் இருப்பாங்க. இன்றைக்கி உள்ள நடிகையில் உள்ள பிராமண சிக்கன் தான் பெரும்பாலும், கீர்த்தி சுரேஷ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆமாவா? ஆ, எல்லாருமே அவங்க தான் வர முடியும். அப்போ கூத்தாடியோட தொழிலை பிரிச்சுக்கிற, அப்புறம் முடி வெட்டுருவாங்களே அந்த இதுக்கு பேர் என்ன, அந்த நான் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணல, ஆ, நாசவன், அவன்தான் வந்துட்டு மருத்துவன். அந்த கிராமத்தில் ஏதாவது முள்ளுகள் குத்துனாலும் ஏதாவது பிரச்சனைனாலும் தைக்கணும், முள் எடுக்கணும், அவன் அவங்கள்ட்ட தான் போகணும். அப்போ டாக்டர் வேலை யாருது? அந்த ஜாதிக்காரனுது. நீ டாக்டர் ஆகிக்கிற, எது எதுலாம் வருமானம் வருதோ அதெல்லாம் பிடிங்கிக்கிற. பரதநாட்டியம் யார் ஆடிக்கிட்டு இருந்தா? தேவதாசிகள். அதை பிடிங்கிக்கிட்ட, பேர் மாற்றிக்கிட்ட, புரியுது, அவங்க தந்துடும். இப்படி எது எதெல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாம் பிடிங்கிவாங்க, அவங்க தகுந்த மாதிரி மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் குழந்தைன்னு சொன்னால அது மாதிரி. அப்புறம் வரலாறுலாம் படிச்சிங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட கடவுளை மாற்றிட்டானுங்க. ராமன் அவங்க கடவுள் இல்லை, முருகன் அவங்க கடவுள் இல்லை, முருகன்லாம் நம்மளது பிடிங்கிட்டானுங்க. உங்களுக்கு குமரன் தமிழ் கடவுள், இதெல்லாம் டிஸ்ட் பண்ணுற வேலை தான் நம்ம இவனோட வேலை. யாருது? மீசை மீது அக்கன்னு கத்துவானே, யாருது நேஸ்? உங்கால் யாரு? சீமான், சீமையில் இல்லாத மான் சொல்லிடுவாங்க. அந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்க, சவுத்துலாம் மதுரை பக்கம்லாம் பெரிய சீமையில் இல்லாத வீர் அப்படின்ற மாதிரி. இவர் எல்லாமே திருச்சி திருச்சியே பேசுவார் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அதை கொண்டுட்டு வருவார். அது இன்னும் அது பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்த குலக்கல்வி திட்டம்னா இப்போ லேட்டஸ்ட் நீட் எக்ஸாம், சாரி புதிய கல்வி இருக்கு இல்லையா, புதிய கல்வி. புதிய கல்வியில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னாக்கா, இதே மாதிரி தான் ஸ்கூல், 8வது 10வது ஸ்கூலுக்கெல்லாம் போகணும். ஒரு அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி இருக்கும், அதுக்கு வேணும் பண்ணால் ஏதாவது ஒரு தொழில் போய் செய்யணும். என்ன தொழில் செய்வான் எல்லாரும் போய்? நம்ம ஊரில் அது நல்லா கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுச்சுன்னா, கிராமத்தில் ஆனால் இருக்க அந்தந்த ஜாதி அந்தந்த தொழிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அங்கேயும் ஓரளவுக்கு டைல்யூட் ஆயிடுச்சு. வட இந்தியாவில் இன்னும் ஜாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கு, அந்த தொழில் செய்கிறவன் அந்த ஜாதிக்கார அந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் வயலில் என்னத்தை போய் படிப்பான், என்ன வேலை போய் கற்றுக்குவான்? அவங்க அப்பா தொழில் தான் கற்றுக்குவான், அதே தொழில் கண்டினியூ ஆகிட்டு வரும். அப்போ ஜாதி மாறுமா உடையுமா? அதுதான் புதிய கல்விக் கொள்கை. என்னது
குலக்கல்வி திட்டத்தோட வேற பேர் அவ்வளவுதான். எல்லாம் தந்திரமா பண்ணுவானுங்க எல்லாமே. அதை கொண்டு வராரு பெரியார், விடுவாரா? கைத்தறி எடுத்துட்டு அட்டி அட்டின்னு துரத்துறாரு இவர. எங்க போனாலும் போராட்டம். அப்புறம் இப்ப டிஎம்கே எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 54 1940களிலேயே டிஎம்கே வந்திருக்கும், 48ன்னு நினைக்கிறேன். அண்ணா ஒரு பக்கம், அண்ணா கலைஞர், அண்ணா தான் மெயின். கலைஞர்லாம் ஒரு கீழே தம்பி பெரியார், இவங்கெல்லாம் சேர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவார் திரும்பவும். சரியா? அப்புறம் தான் பெரியார் கூப்பிட்டு காமராஜரை, காமராஜ் அவர் ஏன்னா பதவி ஆசைலாம் இல்லை காமராஜருக்கு, ஸோ நீ தாயே ஆயி ஆகணும் அப்படின்னு பெரியார் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் சிஎம் ஆகிவார். யார்? காமராஜர். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கூட வந்தது, வேணான்னு சொல்லிட்டு தான் இந்திரா காந்தியை விடுவார். அது இல்லாத அட்டலையும் பண்ணிட்டு போயிடும் இந்திரா காந்தி. அது பிராமணிச்சு தானே. சரி, அதெல்லாம் செஞ்சிருவார். எப்போ ராஜினாமா? 54 ராஜினாமா செஞ்சார். இளம் இந்தியா அவர் எழுதின புத்தகங்கள், பத்திரிகைகள், சக்கரவர்த்தி திருமகனம், ராமாயணத்தை எழுதியிருப்பார். வியாசர் விருந்து, வியாசர் விருந்துனா மகாபாரதம், மகாபாரதத்தை தமிழில் எழுதுகிறாரு, ராமாயணத்தை தமிழில் எழுதுகிறார். அதுக்கு பேர் என்னது? சக்கரவர்த்தி திருமகன். பார்த்தீங்களா? வட இந்திய இதை கொண்டு வந்து நுழைக்கிறதா அவங்க வேலை பிராமணர்களுக்கு. ஃபஸ்ட்டு அவங்களாம் படிக்க விடாமல் வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மாறினோன்னா அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் படிக்க வச்சு அடிமையாக்கணும் அப்படின்னு இப்போ எல்லோரும் அதுக்கு அடிமையாயிட்டீங்க. ஏன்னா அந்த சுதந்திரம் அடைஞ்சப்போ சினிமாலாம் அவங்களுக்கு தானே, சினிமாவில் இந்த ராமாயணம் மகாபாரதம் ஒரே தூக்கா தூக்கிடுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் மகாபாரதம் போட்டால் போய் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடுவான். அப்போது தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் இருக்கும். தூர்தர்ஷன் யாருது? இந்தியன் கவர்மெண்ட்டு. இந்தியன் கவர்மெண்ட்டு யார் கையில் இருந்தது? பிராமணர் கையில். அப்போ அதை பற்றி தான் போடுவாங்க. நல்லாயிருக்கும். அப்படி சாமி டிஷ்ஷுன்னு கடவுள் மறைஞ்சிடுவார். திடீர்னு ஒருத்தனுக்கு தாடி இவ்வளோ பெருசு வந்துடும். ஜி பூம்பானோன்னு என்ன ஆயிரும்? லட்டு வந்துருந்த கையில் அப்படியே அம்பு விடுவாங்க. அப்படியே போகும் மேலே வீனு, அப்படியே மேஜிக்காக இருக்கும். அப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கும்? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு, சன் டிவிலாம் ஓடிட்டு இருக்கு ராமாயணம் மகாபாரதம். ஜெய் அனுமான் அப்படின்ட்டு அனுமான் அப்படியே பறந்து போவார். சுட்டி டிவியில் ஓடுது இல்லையா அது, அதெல்லாம். அப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? அப்புறம் படம் எடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான். திருநாவுக்கரசு அந்த பக்தி இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு படமாக எடுத்துருவானுங்க. இவர் போவார், பக்தியோடு இருப்பார், புத்தெல்லாம் முளைச்சிரும். அப்புறம் கடவுள் வந்து மகனே என்ன வேண்டும் கேள். இது வரைக்கும் அப்படி அவனுக்கும் வந்து கடவுள் வந்ததே கிடையாது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா நம்பினாங்க, அதை உங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து அப்படி ஆயிடுச்சு. சரியா? உங்களை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. கடவுள் அங்கே போய் ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் தான் பஜாஜில் ஒருத்தன் வேலை செய்கிறான். நேற்று முந்தான இன்னொருத்த அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வரான், இவன் அவனை போய் கூப்பிட போகிறான். ஆனால் அவன் கிருஷ்ணகிரியிலேருந்து போகிறான் அவனை பிக்கப் பண்ண, அவன் பழனியில் இருக்கான். எங்கடா போகிறீங்க அப்படின்னாக்க, சேலம் வரலையானா? இல்லை நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். எதுக்குடா அப்படின்னா? சும்மா சாமி கும்பிட போகிறான். அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான், அவன் வந்து என்னையை வந்து பார்த்துட்டு போக சொல்கிறான் அப்படின்னு. அந்த பையனுக்கு நான் தான் ஒரு சில இதெல்லாம் பண்ணி வேலை வாங்கி கொடுக்குறேன் பஜாஜில். ப்ரைவேட்டு தான். இப்போ எனக்கு தாண்டா தச்சனை கொடுக்கணும், நீ எங்கடா அங்கே கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னு. அப்படி தான் போயிட்டுருக்கு உலகம். இங்கே பாருங்க, ஒருத்தன் கூட அங்கே வரமாட்டான், டெய்லி சாமி கும்பிட்டுருப்பான் வீட்டில். பாஸ் ஆகி போனேன், ஒருத்தன் கூட வரமாட்டாங்க. ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க, ரொம்ப ரேராக வருவாங்க, ரொம்ப ரேரு. சரி, அடுத்தது கீதை உபநிடங்கள் இதெல்லாம் வட இந்திய இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ள நுழைச்சி விட்றானுங்க. இப்போ எல்லோரும் கீதை பகவத்கீதை வச்சுட்டு உக்காந்துட்டுருக்காங்க. அடுத்தது 1950 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க, அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க பாரத ரத்னா விருது. 72 இறந்துருவார். சரியா? இவருக்கு அப்புறம் தான் காமராஜர் இறப்பார். அதனால தான் காந்தி மண்டபம், ராஜாஜி மண்டபம், காமராஜர் மண்டபம்லாம் வரிசையாக இருக்குது. சென்னை போனீங்கன்னா பார்த்துட்டுலாம், சில்ட்ரன்ஸ் பார்க்கு அதெல்லாம் இருக்கும். போயிருக்கீங்களா யாராவது சென்னையில்? எல்லாம் கிண்டி, கிண்டியில் தான் இருக்கும் அங்கே. அடுத்து காமராசர் 1903 பிறக்கிறார், ஜூலை 15. எது வங்க பிரிவினைக்கு முன்னாடியே. அதுமாதிரி இப்போ எந்தெந்த தலைவர்லாம் பார்த்தோமோ அந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க, இவருக்கு அப்புறம் தான் இவர் பிறக்கிறாரு அப்படின்னு. அப்போ இயர் மறந்துடும் நமக்கு, ஆனால் இந்த ஆர்டர் நாம ஒரு இல்லை, இவருக்கு அப்புறம் தான் வருவார், அப்போ இதுதான் வரும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். புரிஞ்சுதா? அது மாதிரி விருதுநகரில் பிறக்கிறார். ஆக்சுவலாக அதுக்கு பேர் விருதுப்பட்டி. அது என்ன பட்டின்னு சொல்லிட்டு கலைஞர் தான் பேர் மாற்றுவார் அவருக்கு புகழ் சேர்க்கிறதுக்காக. எத்தனை பேருக்கு தெரியும்?
விருதுநகர்னு மாத்துவார். 24 சத்திய வைக்கம் சத்தியாகிரகா போராட்டத்தில் நடக்கிறாங்கிறார். 24 என்ன சத்தியாகிரகா வைக்கம் சொல்றாங்க. 24 என்ன போராட்டம், எந்த போராட்டமும் இருக்காது. ஒரு சில குரூப் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குரூப்பா இருக்கும். 29 முதல் காங்கிரஸ்ல முழு நேர உறுப்பினர், அப்படியே கிளம்பி வந்துருவார், காங்கிரஸுக்கே வந்துருவார், அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வந்துருவார். அவங்க அம்மா கடைசி, அவங்க அம்மா தனியா இருந்து சாவும். அம்மாவை பாத்துக்கிறது யாரோட கடமை, ஒரு பையனோட கடமைலாம் அதுவே செய்யல அவரு. பட் அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவானுங்க, இவனுக்கு பேசிக்குவானுங்க. இவெல்லாம் அவன் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு கிடப்பான், அந்த ஆள் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாரு. கரெக்டா, அதை பெருசா பேசுறாங்க. ரைட், அடுத்தது 1930 சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்துக்கிறாரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்குவார். இவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, அலிப்பூர் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, வட இந்தியாவில் கொண்டு போய் போட்டுருவாங்க ஜெயிலில். இதெல்லாம் கூட கேள்வியே கேட்டிருக்கான். உப்பு சத்தியாகிரகத்துக்கு போது ரெண்டு கேள்வி, இதில் எந்த வருஷம் நடந்தது ஒன்று, பாருங்க இந்த ஒரு லைனில் எத்தனைன்னு. அடுத்த கேள்வி, உப்பு சத்தியாகிரகத்தை போடு, ராஜாஜி கூட பங்கு பெற்ற ஒரு முக்கியமான தலைவர் யார், நாலு பேர் கொடுத்துருவாங்க, அதில் ஒருத்தர் காமராஜர் இருக்கார். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் எங்கே இருந்து தொடங்கினார், எங்கே அதானே பார்த்தா, திருச்சி. எங்கேருந்து தொடங்கினார் தான் கேட்டேன், அது முடிஞ்சு எங்கே போய் முடித்தார், வேதாரம். இத்தனை கேள்வி இருக்குது இதில், சரியா. காமராஜரை கைது பண்ணி எத்தனை வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க உப்பு சத்தியாகிரகத்தப்ப, 2 வருஷம். காமராஜர் எந்த ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தாங்க, அலிப்பூர். இத்தனை கேள்வி இருக்கு இந்த லைனில், இத்தனை கேள்வி உள்ள புக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, எப்போ வேணாலும் எது வேணாலும் கேட்டுருவோம், அப்போ புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ஈஸி. இது இது என்ன, இந்த 1940 வருதா வேண்டுகோள்னு சொல்லுவாங்க. 1940 காங்கிரஸ் கூட்டம் நடக்குதுல்ல, அதுக்காக போவார், போகிற வழியில் இங்கே கைது பண்ணி இங்கேயே அடைச்சி விட்ருவாங்க. 40 39 காங்கிரஸ் அந்த இது 2ஆம் உலகப் போர், காங்கிரஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறாங்க. முக்கியமான கூட்டம் அடுத்து என்ன போராட்டம் பண்ணுறோன்னு முக்கியமான கூட்டம் நடக்குது, அதுக்காக போகிறாரு, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வெள்ளையினை வெளியேறு திரும்ப வெளியேஸ் பண்ணுறாங்க, வெள்ளையினை வெளியேறி இருக்க நடக்குது. 1942 41 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகா. 42 வெள்ளையினை வெளியேறி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டுறாங்க அமராவதி சிறையில். அமராவதி சிறை எங்கே இருக்குது தெரியல, பார்ப்போம். அமராவதி ஆந்திராவில் ஒன்று இருக்குது, இங்கே இல்லை. இங்கே அமராவதி வந்துட்டு சிறையெல்லாம் கிடையாது, அங்கே சைனீஸ் ஸ்கூல் தான் இருக்குது. சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றார், சுதந்திரம் அடைஞ்சவொன்னா அவரோட வீட்டில் போய் அவரோட நினைவு, அவர் தானே அவரோட குரு, அங்கே போய் கொடியேற்றுவார். 9 வருஷம் முதலமைச்சராக இருப்பார், 64 வரைக்கும். மகாராஷ்டிராவா, சரி. மதிய உணவு திட்டம் கொண்டுட்டு வர்றார். முத முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யார், நீதி கட்சி. அதை இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இதுக்கு அப்போ மூல காரணம் யாராக இருப்பாங்க, பெரியார். பெரியார் இலவச கல்வியெல்லாம் கொண்டுட்டு வர்றாரு நிறையா. கால்வாய் அணைக்கட்டுலாம் கட்டுவாங்க ஒரு பீரியடில். தொழிற்சாலையை கொண்டுட்டு வராங்க. இதுக்கு மேலே கலைஞர் பண்ணியிருப்பார், சரியா. அந்த மாதிரி அணைக்கட்டுலாம் முதல் 5 ஆண்டு திட்ட காலம் இருக்கும், அதில் நிதி வரும், அதிலிருந்து கட்டுவார். நிறைய அணைக்கட்டுலாம் கட்டுவாங்க, அதுக்கு மேலே கட்டிடுவாங்க. டிஎம்கே பீரியடில் தான் அதிகமாக அணைக்கட்டு கட்டியிருப்பாங்க, எடுத்து லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்டால் செக் டேமும்பாங்க, செக் டேம்லாம் இல்லை, டேமே கட்டியிருக்காங்க. அமராவதி டேம்லேருந்து அந்த டேம்லேருந்து அந்த பழனி திண்டுக்கல் ஏரியாவில் இருக்கிற டேம்லாம் இவங்க தான் கட்டி தான் கட்டியிருப்பாங்க. 42 டேம் கட்டியிருக்காங்க, செக் டேம் இல்லை, பெரிய டேமு. இன்னைக்கு எதாவதுலாம் அந்த பக்கம் 9 சொல்கிறாங்க, அதெல்லாம் இவங்க தான் கட்டியிருப்பாங்க. யார், டிஎம்கே. டிஎம்கே நம்ம கலைஞர்னு சொல்லலாம். 1964 லால் பகதூர் சாஸ்திரி, அவரை வந்து சிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆக்குவார். இப்போ இவர் இறந்துருவார், யார் இறந்துருவார், ஜவஹர்லால் நேரு இறந்துருவார். அவர் இறந்தவொடனே இவரை பிரைம் மினிஸ்டராக இவர் தான் கொண்டுட்டு வருவார். தென்னாட்டு காந்தின்னு சொல்லுவாங்க காமராஜரை, காங்கிரஸில் நல்ல பேர் இவர். 1966 இந்திரா காந்தியை பிரபலம் ஆக்குவார், அதனால் இவர் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. யாரை, காமராஜரை, கிங் மேக்கர். 66 இவருக்கு இவர் நினச்சிருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம், ஆனால் அவர் ஹிந்தி தெரியாமல் வட இந்தியனுங்க ரொம்ப சரியான குப்பம் மண்டையனுங்க, அவங்களாம் சமாளிக்க முடியாது. அப்புறம் ஒரு பக்கம் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடிய பிராமணர்கள், அதனால் இவர் வேண்டாம் பண்ணுவார். அறிவுஜீவின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பிராமணர்கள் வேணான்றவர். காங்கிரஸ் ஒன்றும் அதான் சொல்லுவேன், காங்கிரஸ் தான் பேருக்கு தான் காங்கிரஸ், அதில் எல்லாமே வேணும் தான் இருப்பான், பெரிய புஷியும் பிராமணர் தான் இருப்பாங்க.
சரியா? அவன் ஒரு அரை ஆர்எஸ்எஸ், எது காங்கிரஸ் முழு மெண்டல் அரை மெண்டல்னு சொல்கிறாங்கள, அரை மெண்டல் இருக்கிறதுலே டேஞ்சரு. முழு மெண்டல் கூட அப்பா அம்மா ஒதுங்கிடுவோம், அரை மெண்டலு நல்லா போயிட்டு இருக்கும். அந்த இந்த படத்துல மாதிரி, எதுல அந்நியன் படத்துல மாதிரி அப்படின்ட்டு மாட்டிக்குவோம். ஆமாம், அரை மெண்டல் அது, அரை 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 ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் டேஞ்சர், அதோட பயங்கர டேஞ்சரஸ். மக்களோட அறியாமையினால தான் அவன் ஓடிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீலங்காவில் மாதிரி வெடிக்கும், வெயிட் பண்ணுங்க. மக்கள் அன்னைக்கு தான் தெரியும் அடி போடுவானுங்க. நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க, ஆனால் இவனுக்கு ஏமாத்திட்டு பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் 75ல் இறந்துருவார். நடுவில் என்ன பண்ணுவார் இவர், ஒரு கட்சி பணிக்காக வயசானவங்களாம் எங்கே போகணும், கட்சிக்கு திரும்பணும்னு சொல்லிட்டு முதல்வர் சிஎம் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் யார் வருவாங்க காங்கிரஸில்? அதுக்கப்புறம் அவர் பேர் நான் வரல சொல்கிறேன், அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் 1975 சொன்னாலே 74 75ல் இறந்துருவார். கலைஞர் தான் அடக்கம் பண்ணுவார்னு, அந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் செய்வார் கலைஞர். அவங்கவுங்களுக்கு தேவையான செஞ்சிருவார், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் செஞ்சிருவார். அப்படி அடுத்தது அதே மாதிரி பெரியார் இறந்துருவார். பெரியார் இதே டைமில் இறந்துருவார், 73 74 இறந்துருவார் பெரியார் இறந்த ஆண்டு. சரியா? இறந்த உடனே பெரியாருக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கணும், குண்டெல்லாம் மூலங்க மரியாதை கொடுத்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்கிறார். அவர் தான் சிஎம், ஒன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவனாம் யாராக இருப்பான் பெரும்பாலும், அவராக தான் இருப்பாங்க அப்போது 73லலாம். வேறு யாரும் போயிருக்கே இருக்க முடியாது. அதனால் இல்லை, அவர் வந்து அரசு பதவியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டார். ஆமாம், அப்படியா? காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தாருன்னு கேட்டாங்க. யார்? கலைஞர். படிக்காத கலைஞர் கேட்குறாரு, காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தார், அவர் எதுக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்க? எப்படி இந்தியாவுக்கு நீங்கள் காந்தி சொல்கிறீங்களோ, இந்த மண்ணுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு யார்? அவர் தான் எல்லாத்துக்கும் தந்தையா, தாய் எல்லாம் அவர் தான். கொடுங்கடா மரியாதை, என் ஆட்சியை கலைஞாலும் பரவாயில்ல அப்படின்னு அரசு மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணார் கலைஞர். எல்லாம் வரலாறு, போய் பாருங்க. அடுத்தது இத்தனைக்கும் பத்தாவது கூட பாஸ் ஆகலை, திருட்டு ரயில் ஏறி வந்தவர் அப்படின்னா கதையெல்லாம் விடுவாங்க. அதுக்கு தான் நான் சொன்ன பதில், திருட்டு ரயில்லாம் இல்லை, அவர் என்னன்னாரு, அதுக்கு முன்னாடி வீடு கார்லாம் இருந்துச்சு அவர். இந்த அம்மா தான் என்னாச்சு 1990ல் யார் திருட்டு ரயில் ஏறி வந்ததுன்னு சொன்னது கலைஞர், சரி ஜெயலலிதா. இந்த அம்மா தான் எப்படி இருந்துச்சு, சாப்பாட்டு வழி இல்லாமல் சுற்றிட்டு கிடந்துச்சு. சினிமா வாய்ப்புலாம் போய் நடிகருங்க கூட சுற்றிட்டு சினிமா வாய்ப்புலாம் போய் பணமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சு பணம் தான் இவ்வளோ சொத்து. யாரு? இரும்பு பெண்மணி, இரும்பு பெண்மணி, ரைட். அது பிராமண பெண்மணினால எதுவும் பேச மாட்டாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் எல்லாம் நிறைய பேசியாச்சு, சொல்லிட்டேன் எல்லாமே, திரும்ப வருது அப்படியே பார்ப்போம். அடுத்து 1920ல் நீதி கட்சி, ஃபஸ்ட்டு பேர் என்னது, நீதி கட்சி தானே, நீதி கட்சி. அது நிறைய பேர் உருவாக்கியிருப்பாங்க, காங்கிரஸில் தான் இருப்பார் காமராஜர். அப்புறம் நீதி கட்சியில் வந்து, நீதி கட்சி வந்து 1930 இருக்கு இல்லையா, 35 சட்டம், அதன் அடிப்படை எலெக்ஷன் நடக்குதுல, அப்போ ஜெயிக்க மாட்டாங்க, கம்மியான சீட்டு தான் வருவாங்க. அப்போ காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் சென்னையில். அதுக்கு முன்னாடி ரெண்டு எலெக்ஷன் நடக்கும் 25ல், அப்படி அந்த ரெண்டுலேயுமே நீதி கட்சி கம்மியான சீட்டு தான் வாங்குவாங்க, மற்றவங்களோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்பாங்க. அவங்க தான் என்னென்னலாம் பண்ணாங்க, நீதி கட்சி மதிய உணவு திட்டம், இடஒதுக்கீடு, டாக்டர் எல்லாத்துக்கும் படிக்கலாம், யூனிவர்சிட்டிலாம் வந்திருக்கும். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? வேற யாரும் தான் கேட்கவே கூடாது, அவங்க வீட்டு பெண்மணி கூட கேட்கக்கூடாது, கேட்டாக்கா காதலை ஈர்த்து காய்ச்சி ஊற்றிடுவாங்க. இவ்வளோ கடவுள்கிட்டையும் அவங்களுக்கு டீலிங். ஆமாம், எப்படி அந்த மாதிரி அது கேட்டிங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையாக இருக்கும், வேதத்தை போய் கேட்டிங்கன்னா. சரியா? ரைட். அடுத்தது அதுதான் கந்தர் சஷ்டி கவசத்தோட ஒரு, அது தமிழில் தான் இருக்குது. அதை ஒருத்தன் தான், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டானுங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, பார்த்தீங்களா? கருஞ்சட்டை இயக்குன்னு ஒருத்தன், அவன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியில் வந்தவன், ஆனால் பிராமணர் இல்லை, ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியில் வந்தவன், அங்கே போயிட்டு கத்திட்டு ஓடுவான். அவன் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கான், இது அது ஒரு கதை, அவன் கதையை அப்புறம் சொல்கிறான். அதான் இப்போ இது முடிப்போம். நீதி கட்சி, அதான் சொன்னேன், நீதி கட்சி அப்படின்னா என்ன சார், அது கட்சி கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு அமைப்பு, பிராமணர் அல்லாதோர் நல சங்கம்.
அப்போ உள்ள பெரியவங்களாம் யார் மற்ற இடைச்சாதிகாரங்களாம் மெயினாக பிசி எம்பிசி கூட வாய்ப்பு இல்லை மெயினாக பிசி அவங்க தான் கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க சரியா நாயுடு ரெட்டிகாரு நாடாரு செட்டியார் இவங்களாம் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க அவங்களாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த நீதி கட்சி பிராமணர் அல்லாதோர் சங்கம் எங்கே சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த பிராமணர் பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியல எல்லா கவர்மெண்ட் வேலைக்கும் அவனே போய்க்கிறான் இவனுக்கு எதுவும் போக முடியல போய் படிச்சிடுறாங்க படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு ஒருத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்த்தணும்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி எக்ஸாம் எழுதி யார் நிறையா மார்க் எடுக்கிறீங்களோ போயிடுறீங்க நல்ல டேலண்ட் இருக்கிறோம் போயிடுறீங்க அதையும் மனப்பாடம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க சரி அதை விடுங்க அப்போது இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னே தான் மேலே உள்ளவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் நான் யாராக இருப்பேன் பிராமணராக இருப்பேன் அப்போ யார் வருவா அப்படியே பிராமணர் அப்புறமேல அந்த நீதி கட்சியெலாம் வந்தோன்னே என்ன பண்ணானுங்க இடஒதுக்கீடு கொஞ்சம் கொடுத்து உள்ளே வர வச்சுட்டாங்களா அப்பயும் ஒரு செக் இப்போ ப்ரொமோஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் இவருக்கு மேலே உள்ள ஆஃபீஸர் நான் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஆ இவர் ஓகே ஃபிசிக்கலாக மென்டலாக ஃபிட்டு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு அப்போ நான் மூணு பேர் இருக்கீங்க ஒருத்தன் பிராமணன் ரெண்டாள் வேற ஆள் நான் பிராமணனாக தான் இருப்பேன் மேல் போஸ்ட் ஆல்ரெடி நான் பிடிச்சிக்கிட்டால எல்லா இடத்தையும் அப்போ நான் எப்படி எழுப்பேன் அவர் கொடுத்துட்டு போயிடுவேன் பெரிய போஸ்ட்லாம் அவங்க இருக்கிறது கேட்டாக்கா உங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு இன்னும் இந்த முட்டா பசங்களாம் பேசிட்டு தரானுங்க இந்த பிசிஎம்பிசிலாம் பிராமண மாதிரி அறிவாளி இல்லை அவன் ரொம்ப நேர்மையானவன் ஏமாத்த மாட்டான் அப்படின்னு கதையை விட்டுட்டு தரானுங்க ஆ இந்த மாதிரி இதுதான் உண்மையான வரலாறு ஆ அந்த மாதிரி அப்போது அது அதுதான் அப்புறம் எலெக்ஷன் வருதா இவங்க 1920 முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியிலே உருவாக்கிட்டாங்க கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில உருவாக்கி இந்த கொடுமைகள்லாம் எழுதி பத்திரிக்கை எழுதி அவங்க ஆளுங்களுக்குள்ள பரப்பிக்குவாங்க இவங்களாம் போய் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பெரிய பணக்காரவங்க செட்டியார்லாம் யார் வாணிபம் தானே செய்கிறாங்க அவங்களாம் அவங்களுக்குள்ளே பரப்பிக்குவாங்க அப்போ படித்து பார்த்துட்டு எல்லாம் போயிட்டுருக்கு எல்லோரும் அப்போ ஒரு அமைப்பாக சேர்றாங்க சேர்ந்து அப்பப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி முடித்தோடனே அப்போ தான் இந்த எலெக்ஷன் வருது 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை வருது இந்தியர்களே பதவிக்குலாம் வரலாம் அப்படின்னு வருது அப்போ என்னாவது அந்த எலெக்ஷனில் நீதி கட்சியில் நின்று ஜெயிக்கிறாங்க அதனால் அவங்க இவங்க வெளியிட்ட பத்திரிக்கை பேர் என்னது நீதி ஜஸ்டிஸ் இங்கிலீஷில் தமிழில் நீதின்னு பத்திரிக்கை அதான் வெளியிடுறாங்க இங்கிலீஷ்லேயும் எழுதுவாங்க ஏன்னா இங்கிலீஷ்காரன் படிக்கணும் இங்கே உள்ளதெல்லாம் அப்புறம் ஜஸ்டிஸ் நீதினு பத்திரிக்கை எழுதிடுவாங்க அதே பேரை நீதி கட்சின்னு வச்சுருவாங்க ஆக்சுவலாக அவங்க கட்சி கிடையாது ஒரு இயக்கம் அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போகும் கவர்மெண்ட் வேலையில் அந்த அதேமாதிரி நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் சயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னாலும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ சயின்ஸ் டீச்சராக யார் தான் வர முடியும் அவங்க தான் சயின்ஸ் டீச்சருக்கு சம்பளம் அதிகம் தமிழ் டீச்சருக்கு சம்பளம் கம்மி தமிழ் டீச்சருக்கெல்லாம் சம்பளத்தை ஈக்குவலாகலாம் கொண்டு வந்தது இவங்க தான் தமிழ் தாய்மொழி தானே எல்லோரும் படிச்சிருவான் மற்றதை படிக்க விட மாட்டான் டேய் அதெல்லாம் அறிவு வேணும் மூளை வலிமை வேணும் பிராமணனுக்கு தான் உண்டு நீலாம் படிக்கக்கூடாது நாங்கள் அதெல்லாம் 2000 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் மனசுலேயே அந்த வேதத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் உங்களாலலாம் முடியாது சின்ன குழந்தையிலேருந்து அதுக்கிட்ட நீங்கள் எண்ணத்தை கொடுத்தாலும் அது வந்துடும் அதேமாரி தான் வரும் அது இல்லாமல் அது தேவையில்லை சமஸ்கிருதம் அது கேவலமானது அதே இதுக்கு நமக்கு ஆ அது ஃபுல்லாக திட்டுற மாதிரியே இருக்கும் இவன் அழிஞ்சு போகணும் இவன் நாசமாக போகணும் இவன் இப்படி போகணும் அவன் அப்படி போகணும் அப்படியே தான் இருக்கும் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கணும் தாய்மொழி அப்படி இருக்கும் எது தாய்மொழினா நம்ம தமிழ் மொழி அப்படிப்பட்டது சரி ரைட் என்ன பண்ணுறாங்க டிஎம் நாயர் நாயர் யார் கேரளாக்காரங்க தியாகராய செட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க இவங்களாம் பிராமணர் அல்லாதவர்கள் அப்புறம் தென்னிந்திய நல உரிமை கழகம் எனவும் அழைக்கப்படுது இன்னொரு பேர் என்னது தென்னிந்திய நல உரிமை கழகம் தென்னிந்தியாவில் நலன் நடக்கணும் அதுக்கான உரிமைக்காக போராடக்கூட அமைப்பு என்ன நலன் பிராமணன் மட்டும் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறான் எல்லாத்துக்கும் கூடு அதாவது அரசியல் கட்சியாக மாறுது திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தமிழில் வந்து திராவிடன் ஆக்சுவலாக நீதி கிடையாது திராவிடன்ற பேரில் பத்திரிக்கை சரியா ஆந்திராவில் தெலுங்குக்காரன் இருக்காங்கல்ல அதில் ஆந்திர பிரகாசிகா
அடுத்தது ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ். இத்தனை பேரில் பத்திரிகை வெளியிடுறாங்க. நீதி கட்சியின் ஆட்சி 20ல் திரு சுப்புராயல் தலைமையில் ஆட்சி. 19 19 சட்டம் இருக்கு இல்லையா, 20லேயே எலெக்ஷனில் வருது. 2 ஆண்டுக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும் போட்டுருக்கு. அதனால தான் 20ல் எலெக்ஷன் நடக்குது, ஜெயிச்சு பட்டாசு கலப்புறாரு சுப்புராயலு. 1923ல் மீண்டும் ஆட்சி. 1926ல் சுயராஜ்ய கட்சி ஆட்சிக்கு வருவாங்க. சுயராஜ்ய கட்சி இருக்கு இல்லையா, யாரது, காங்கிரஸ்லேருந்து? இல்லை இல்லை, காங்கிரஸ் கிடையாது, சுயராஜ்ய கட்சி வந்துட்டு சுயராஜ்ய, ஆ ரைட்டு, காங்கிரஸ்லேருந்து சிஆர் தாஸ் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. சென்னையில் வந்து யார் இருப்பாங்க, அன்னிபெசண்ட். ஆ சுயராஜ்ய கட்சி, சரி, அன்னிபெசண்டில் சிஆர் தாஸ் மோதிலால் நேரு அவங்களுக்கு தான். ஆ 26ல் அவங்க சென்னையில் ஆட்சி அமைக்கும், அவங்க ஜெயிப்பாங்க அதிக இடத்துல, ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க நீதி கட்சி, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க திரும்பவும் நீதி கட்சி வருது. அடுத்தது 1930ல் முனுசாமி நாயுடு ஊராட்சிக்கு வராது. இத்தனை தடவை 20, 23, 26, 30 அப்போ வந்து முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி, சிஎம்மாக இருக்கார். ஒரு 37ல் வந்து நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி ரொம்ப தோல்வி அடைஞ்சிடுவாங்க. இவர் பேரை கணமே தலைவானார், இன்னொரு பேர் மறந்துடுச்சு, பார்ப்போம். கலைவாணர் அவர் விட்டுருங்க, ஆ அவர் இல்லை. அவன் 37ல் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால காங்கிரஸ் ஜெயிக்கும், அப்போ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அதோட அதுக்கப்புறம் நீதி கட்சி கொஞ்சம் அப்படியே டல் ஆகிடும். அப்புறம் தான் காங்கிரஸ்லேருந்து யார் வெளியில் வராங்க, இடஒதுக்கீடு கேட்பார் பெரியார் போயிட்டு, காந்தி அதெல்லாம் முடியாது, சென்னையில் மாநாடு நடக்கும், இதே போயா அப்படின்னு எந்திரிச்சு வந்துடுவார் பெரியார். வந்துடுவார், வந்தவுடனே நீதி கட்சியில் சேருவார். அப்புறம் நீதி கட்சியோட பேர் தான் வேறவா மாத்துறார், சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை என்னன்னு அர்த்தம், வார்த்தையில் இருக்கு சுயமரியாதை என்னன்னு அர்த்தம். முதல்ல உங்களை நீங்கள் மதிக்கணும், அவனுக்கு இவன் அடிமையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நானும் அவனும் ஈக்குவல் அப்படின்னு உனக்கு எண்ணமே இல்லை. எல்லா மக்களும் எப்படி இருக்கான், பிராமணர் அல்லாத எல்லாமே, பிராமணர் வீட்டு பெண்களும் சேர்த்து, அவனுக்கு நம்மளாம் அடிமை. அவனை பார்த்தோன்னா துண்டு எடுத்து அக்கல்ல வச்சுக்கிறது, இப்படி செருப்பு கழட்டி விடுறது, அசுரன் படம் இல்லை அது பேர் என்ன, தனுஷ் படம் ஒன்று, இதே ஆ சூரரை போட்டிருது அசுரன், சூரரை போட்டுருது ஒரே மாதிரி வருது இல்லை. சூரன் அப்படின்னா என்ன அர்த்தம், பிராமண அசுரன் அப்படின்னா யார், பிராமணன் அல்லாதவங்களுக்கு தான் அந்த பேர். அங்கே வடக்கத்தான் வடக்கத்தான்னு பார்ப்பீங்க, வடக்கத்தானா வேற யாரும் இல்லை, பிராமணர்கள் வடக்கில் இருந்தானே வந்தானுங்க. ஆனால் நீங்கள் நினச்சிங்க வடக்கத்தானே ஓபிசி எம்பிசி போட்டிருக்கிறான்னு, அங்கே ஷார்ட் வச்சுருப்பான் பாருங்க, படம் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது, எடிட் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான் ஷார்ட் வச்சுருப்பான். ரெண்டு பக்கம் வீடு இருக்கும், அந்த எண்டில் கோயில் இருக்கும், அக்ரகாரம் ஓட்டு வீடு, அந்த தெரு வழியே அந்த புள்ள செருப்பு போட்டு போங்க, அதுதான் வந்து அடிச்சு போடுவானுங்க. அங்கே வடக்கத்தான்னு சொன்னது யார, இவங்களை அக்ரகாராது அது, அது தெரியாமல் இந்த ரெண்டு முட்டாளங்களும் அடிச்சுட்டு கிடக்குது. இந்த பிசி எம்பிசி ஒரு பக்கம், அந்த பக்கம் எஸ்சி ஒரு பக்கம். ஜாதி சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், பெரியார் மாதிரி வாப்போனா உங்க அவங்களுக்காக பேசுகிறேன். இதுங்க ரெண்டு ஓ நம்மளை பேசிட்டாங்க பேசிட்டான்ட்டு, அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு அங்கே வேற ஒரு இது வருது. இவன் யார், மாம்பழக்கார் குறுப்பு, ஆ அந்த மாதிரி தெரியல, படத்தோட கரு தெரியல யாருக்குமே, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கே தெரியலடா முட்டாளங்களா, ஏன்னா மனப்பாடம் பண்ணி வந்த கைங்க தானே எல்லாம். பார்த்தீங்களா அந்த ஷார்ட் பார்த்துருக்கீங்களா, வடக்கத்தான் ஊருக்குள்ளே போக முடியலம்பாங்க, ரெண்டு ஓட்டு வீடு இந்த பக்கம் இருக்கும், அங்கே எண்டில் கோயில் இருக்கும், எல்லா ஊர்லேயும் கோயிலில் பாருங்கள், ரெண்டு பக்கம் அக்ரகாரம்னு சொல்லுவாங்க, யாரும் அந்த பக்கம் போக முடியாது நீங்களாம் யாருமே, சரியா அந்த மாதிரி ரைட். அப்போ அதான் பண்ணுறாரு, அதனால தான் சுயமரியாதை இயக்கம்னு மாற்றுவார் பேரை, ஏதோ நீதி கட்சியோட பேரை. அதுக்கப்புறம் திராவிட கழகம்னு மாற்றுவார், அது பேர் சேலத்தில் வச்சு தான் மாற்றுவார் அந்த மாதிரி, இதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் தேவதாசி முறையை பார்த்துருப்போம், பெண்களுக்கு வாக்குரிமை முதல் நீதி கட்சியோட சாதனைகள். 21லேயே இப்போ இங்கிலாந்தில் கூட பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, இங்கிலாந்தில் ராணியோட ஆட்சி நடக்குது அங்கேயே இல்லை, முத முதல்ல நீதி கட்சி தான் நம்ம ஊரில் பெண்கள் ஓட்டு போட உரிமை. அப்போ என்னன்னா வரி கட்டணும் அந்த கதையெல்லாம் இருந்திருக்கும், ஆனால் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க பாருங்க. 1921-22 பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கல்வி, எல்லாரும் கல்வி, அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதனால தான் நீதி கட்சியை கொண்டாடுவான் டிஎம்கே அதோட பரம்பரைன்ட்டு. இவன் யாரு, சீமான். ஓ அவங்க வந்து தான் நம்ம படிச்சுட்டோமா அப்படிமா, இந்த இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்கல,
பேனா வரலாமா அப்படின்னு கேட்பான். நீதி கட்சி பரம்பரை வந்த ஒரு தான் அவரு. அவங்க இல்லைன்னா எல்லாரும் இடஒதுக்கீடு படிச்சிருக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க தாத்தா பாட்டியோ அவங்க தான் மிஞ்சி போனா உங்க தாத்தா பாட்டியில் தான் பரம்பரை தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் பேர் தான் படிக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் நிறைய பேர் படிக்க இப்போ எல்லாரும் காலேஜுக்கு கிடைக்க போகிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த பேனா இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கலைஞரும் அவர் எழுதின பேனாவும் அப்படியே நடுங்குவானுங்க பிராமணர்கள்லாம். ஐயர் யாருக்கு யார் மாதிரி நம்ம பெரியார் கண்டா நடுங்குறதோ பயங்கரமாக நடுங்குவானுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லியிருப்பான், யார் ஹெச் ராஜா கலைஞரோட டேஞ்சரானவர் யார் ஸ்டாலின், ஏன்னா பிராமணர் பெரிய ஆப்படிப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டார், செஞ்சிருவார் அப்படின்னு. சரியா, அதனால தான் பாருங்கள் இன்னமும் நீட்டை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு கல்விக்கு புதிய கொள்கை நாங்கள் உருவாக்கிறோம், நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவனுக்கு புத்தகத்தை படிச்சிங்கன்னா நாசமாக போயிடுவோம், முட்டாளாயிருவோம் எல்லாருமே. சரியா, அந்த மாதிரிலாம். அப்புறம் அது தேவதாசி முறை ஒழிக்கப்படுது. தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு அந்த அம்மா அவங்க யார், முத்துலட்சுமி ரெட்டி தான் அங்கே வந்து மெம்பரு சட்டப்பேரவையில், சட்டமன்றத்தில் அவங்க போய் பேசுவாங்க. அப்போ தான் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு சொன்னேன். அது சொன்னேன் அந்த கதையை, உங்கள் வீட்டு பெண்கள் கொஞ்ச நாளுக்கு அந்த புண்ணியத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு உடனே பேச மாட்டேங்குவார். சத்தியமூர்த்தி முதற்கொண்டு யார் அந்த பிராமணர் இருக்கார்ல, யார் காமராஜரோட குரு, அவர் முதற்கொண்டு அப்படி தான் சொல்லுவார். ஐயோ அதெல்லாம் வாபஸ் வாங்க கூட, பயங்கரமான கலவரம் சட்டமன்றத்தில் இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்குது பாருங்க. அது மாதிரி அப்போ தான் அடுத்த நாள் பெரியார், ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்டிருக்கு இந்த அம்மா பெரியார்கிட்ட. இது மாதிரி சொல்லுமா, இது மாதிரி இது வரைக்கும் அந்த புண்ணியெல்லாம் நாங்கள் அனுபவிச்சது போதும், இனிமேல் உங்கள் வீட்டு பொம்மை நாட்டிக்க. அப்போ பொம்மை நாட்டின்னு தான் சொல்லுவாங்க, மரியாதை சொல்ல மாட்டானுங்க. பெண்களை யாராக இருந்தாலும் பொம்மை நாட்டின்னு மரியாதை மரியாதையோடு நடத்தவே மாட்டானு. பொம்மை நாட்டி வந்துட்டு அனுபவிக்கிட்டுன்னு சொன்னோன்னா கப்பு சுப்புனு உக்காந்துட்டார் யார், சத்தியமூர்த்தி ஐயர். அந்த மாதிரி எப்போ எந்த வருஷம், 44 தானே இருப்பார் சத்தியமூர்த்தி ஐயர். ஆமாம், அந்த மாதிரி. அடுத்தது 24 24 ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது. 1930 பொதுப்பணித்துறை பொதுப்பணி தேர்வாணையமா, இப்போ டிஎன்பிசி இருக்குல்ல அதை உருவாக்குனது இவங்க தான் சென்னையில். இது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், நான் சொன்னேன் இல்லையா, நான் இருக்கேன்னா நான் பார்த்து ஒருத்தன் பையனும் என் பையனை போட்டுருவேன், அவன் அவன் பையனை போட்டுருவான், திறமையெல்லாம் அங்கே முக்கியம் இல்லை. அப்படி தான் உயர் இடத்துல அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு தான் திறமை இருக்கிறனாலே உங்களுக்குலாம் திறமை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆனால் உங்கள் தாத்தா பாட்டியோ உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நம்ப வச்சாங்க. இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கானு கேட்டுட்ருக்கோம், உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. சரியா, ரைட். அடுத்தது அப்புறம் இதெல்லாம் இதை அப்போ தான் 24 உருவாக்குறாங்க. 29 சில பேர் உட்காந்து குவிட்டு இருப்பானுங்க, ஆகா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் முட்டாள், அவங்களாம் இல்லைனாக்க நீங்கள் என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் வேலைக்கே போயிருக்க முடியாது. நீதி கட்சி அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் தூக்கிட்டானுங்க புது புக்கில் இல்லை. அடுத்தது 25 அதுக்கு முன்னாடி ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானிக்கு ஊக்கம், இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம்லாம் நம்மளுக்கு தமிழ், இதெல்லாம் ஊக்கம் கொடுக்குறாங்க எல்லாரும். அதேமாதிரி அந்த இது அதை போடல பாருங்கள், இந்த அறிவியல் எம்பிபிஎஸ் இந்த பாடங்கள்லாம் பிராமணர் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறத நீக்கிறாங்க. நீக்கணும்னு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுருவானுங்க, அதையெல்லாம் உடச்சி யார் வேணாலும் படிக்கலாம்னு கொண்டு போயிருவாங்க, நீதி கட்சி தான். சரியா, அடுத்தது 26 அடுத்து 1920 ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்குறாங்க. 29 அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் உருவாக்குறாங்க. அப்புறம் 1926 இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டுட்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா, அப்படி ஒன்று உருவாக்கி கோயிலெலாம் யாரோடது, யாரோட வரி பணத்தில் கட்டினது, யார் கட்டினாங்க, ராஜா கட்டியிருப்பான். ராஜா என்ன அவன் போய் உழைச்சி முதுகில் கல்ல தூக்கி கட்டினானா, உங்கள் வரி பணத்தை வாங்கி கட்டியிருப்பான் அடிமைகளை வச்சு. அப்போ பொதுமக்களோடது கட்டி யார்கிட்ட கொடுத்துருவான், அதுக்கப்புறம் பணக்காரன் மட்டும்தான் அங்கே போக முடியும், நீங்களாம் போக முடியாது இப்போ மாதிரி. சரியா, போகிறப்பெல்லாம் காணிக்க கொடுத்துட்டு வருவாங்க. இன்றைக்கும் பாருங்கள் கோயிலுக்கெல்லாம் போனால் பணக்காரங்க நிறைய காணிக்க கொடுப்பாங்க, 1000, 1, 2000. திருப்பதியில் பாருங்கள் கொட்டு கொட்டுன்னு கொட்டுக்கு, 3000 கோடியாம திருப்பதிக்கு வருமானம். அதுக்கு அவன் சொந்தக்காரன் 4 பேருக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணானுங்கன்னு கூட பரவாயில்ல, பண்ண மாட்டானுங்க. அப்புறம் எனக்கு ஈக்குவலாக வந்துட்டானு, ஆனால் ஹெல்ப் பண்ணாலும் என்ன பண்ணுறான், திரும்ப நமக்கு ஆப்பிடிக்கிறானுங்க, அது வேற இருக்கு. அதுக்கு யாரும் முடியாதவங்களுக்கு தூக்கி விட்டு தெரியாதவனையாவது என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம், பண்ண நம்ம 3000 கோடி போய் குமிதாங்க. அப்போ தான் அது அப்போலாம்
இந்து சமய அறநிலை. ஏன்னா ஒரிசா வரைக்கும் நம்மளது தானே, அவதான் கொண்டு இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி பொது சொத்துக்கள் பொது பணத்தில் உருவான கோயில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் எடுத்து. அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போன இப்போ பாருங்கள், இது அங்கே பொதுப்பணித்துறை இருக்கும், அங்கே இந்து சமய அறநிலையத்துறை கட்டாயம் திருப்பதியில் இருக்கும். 26க்கு முன்னாடி அந்த 3000 கோடி யாருக்கு போகும்? அந்த கோயிலுக்கு. ஒரு கோயில்னா ஒரு 10-15 குடும்பம் தான் இருக்கும், அந்த 10-15 குடும்பத்துக்கு தான் போகும். புரிஞ்சுதா எவ்வளோ போனோன்னு? 3000 கோடியும் அந்த 10-15 குடும்பம் தான் அனுபவிச்சுட்டு இருப்பான். இப்போ இந்து சமய அறநிலையத்துறை எடுத்ததுனால என்ன ஆகுது, 3000 கோடி அரசுக்கு போவோம், அரசாங்கம் மக்களுக்கு செய்வோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வரி, இது ஒரு பக்கம் பணம் வரும் கொட்டும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுனாக்கா, அந்த கோயிலை பராமரிக்கணும்னு ஒரு ஒரு 100 கிராமத்தை கோயில் பேரில் எழுதி வச்சுருவான். யார்? அவன் சோழனோ பல்லவனோ பாண்டியனோ எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுருவான். அப்போ என்ன ஆகும், அந்த நிலத்துல இருந்தெல்லாம் வரி பணம் வரும். சரியா? அந்த நேரத்தில் இருந்தால் என்னவும் வரி பண்ணுவோம், அந்த பணமும் அவனுக்கு தான் சொந்தம். அப்போ கொளுத்து கும்பாலம் போடுவாங்க. அதனால தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்து எல்லா கோயிலும் அரசாங்கம். அதுக்கு நீ ஒன்றும் சும்மா பண்ண வேணாம், உனக்கு சம்பளம் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி. அதுக்கு தான் இப்போ இது அதையும் மீறி உண்டியல், முன்னாடிலாம் உண்டியல் அப்போ கூட அவங்க தட்டில் வாங்க மாட்டாங்க, ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம் உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா வர்றா, காசே எது பார்க்க மாறாரு, அந்த பணத்தை என்ன கடவுளை தூக்கிட்டு போய் ஏதாவது அரைச்சி குடிக்க போதா? அப்புறம் உண்டியலில் யார் கை வச்சாங்க? கவர்மெண்ட்டு. நீ எடுக்கக்கூடாது, உண்டியல் காணிக்கை எல்லாமே அங்கே போட்டணும் அப்படின்னு தட்டில் வாங்க ஆரம்பிச்சேன். தட்சணையா? தட்சணை சாமி கடவுள் தட்சணை போடுங்க. போலில் போட்டிங்கன்னா ஒரு பூ எக்ஸ்ட்ரா போடுவான். ஒரு 100-200 ரூபா போட்டிங்கன்னா சாமி கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டு வந்து போட்டுருவான். அப்படியே இருக்கும், அப்படியே அப்படியே சாமி மாலையை என் கழுத்தில் வந்துருக்கிறாங்க. நம்ம தானே இன்னொரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கோயில் உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள விடுவான். 100 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா அங்கேயே தூங்க வச்சிருவான் எல்லா வேலையும் பண்ணுவான். அப்போ பழனிலாம் போய் பாருங்களேன் வரும். பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை அங்கங்கே சுற்றி ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகிறாமா, அங்கே கொண்டு போய் அப்படி சாமி பக்கத்துலேயே போய் உட்காந்து தெரியுமா? அந்த அது வரைக்கும் போனாக்கா இவ்வளவு, உள்ள வரைக்கும் போனால் அவ்வளவு. அதோ சாமியை பயங்கரமாக காமிச்சு அங்கே ஒன்றுமே கிடையாது, அதனால தான் உனக்கு எல்லாம் கிடைக்க போகுது. அப்பா தரிசனம் பயங்கரமான தரிசனம், நான் பக்கத்துலேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பில்டை போட்டு எல்லாம் சினிமாவில் உருவாக்குனது. சைடில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான், உண்டியலில் போகிறது கம்மியாயிருச்சு. எங்கே போயிருச்சு எல்லாமே? இவனுக்கு உண்டியலில் போட்டிங்கன்னா போட விட மாட்டான் பாருங்க. ஐயோ எப்படி குறுக்கு வழியில் உண்டியல் தான் எங்கே போகுது? உண்டியல் போனோம் அரசாங்கத்துக்கு போயிருது. இப்படிலாம் நிறையா எல்லாம் தந்துடும். சிறப்பு தரிசனம் டோக்கன் வாங்கினீங்கனாக்கா கவர்மெண்ட்டுக்கு போவோம். இவனுக்கு வெளியிலேருந்தே பிச்சை எடுப்பானுங்க, வாங்கு 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 உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஆ இப்படிலாம் தான் உங்களை ஏமாற்றி கடவுள் பேர் வச்சு. முத முதல்ல இலவச மதிய உணவு திட்டம் அவங்க தான் கொண்டுட்டு வராங்க. சென்னை 1000 விளக்குன்னு இப்பயும் இருக்குது அந்த ஏரியாவில். சரியா? செக் எப்பொருள் யார் யாராக கேட்டனும் அவன் நான் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு போய் ஒப்பிக்க கூடாது. அதெல்லாம் நடந்திருக்கா சுற்றி முற்றி பார்க்கணும், போய் பாருங்கள். ஆ அடுத்தது நீதி கட்சியோட வீழ்ச்சி. 37 ராஜா தலைமையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று வருது, அதோட வீழ்ச்சி அடைஞ்சிடும். அடுத்து சுயமரியாதை இயக்கம் யார் உருவாக்குறாத? முடிஞ்சா இதோட? சரி நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு ஹிஸ்ட்ரி தான் தொடரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்னன்ட்டு. ஹிஸ்ட்ரியில் அந்த அவனுங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதையும் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பார்ப்போம், ஆ நாளைக்கு பார்ப்போம்.